வேலைகளை சில மணி நேரங்கள் முன்கூட்டியே முடித்துவிட்டு உங்களில் பலர் வர வேண்டிய சூழல் நேர்ந்திருக்கும். அவர்களுக்கு சந்திராவின் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறை மாத, அதாவது அபினவ் வயிற்றில் இருந்தபோது நிறை மாத கர்ப்பிணியாக என்னுடன் பல ஊர்களுக்கு கிராமங்களுக்கு நடந்தே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது சந்திராவும் நானும் இணைந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றிருக்கிறோம். அபினவ் பிறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை கூட சந்திரா வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு சின்ன உதாரணம் தான். அந்த அளவுக்கு வந்து தான் எடுத்துக்கொண்ட வேலையில் ஒரு தீவிர தன்மையை கடைபிடித்து அது வெற்றி பெறும் வரை, அந்த நோக்கம் லட்சியம் நிறைவேறும் வரை போராடக்கூடிய சக்தி வந்து சந்திராவிடம் நிறைய இருக்கிறது. இதை நான் கடந்த 15 ஆண்டுகளாக பல சம்பவங்களில் வந்து பார்த்து வந்திருக்கிறேன். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். பேய் வந்து நமக்கு அது இருக்கா இல்லையா, நல்லதா கெட்டதா, நல்லது செய்யுமா கெட்ட செய்யுமா, அதெல்லாம் வேற. ஆனால் பேயை வந்து நம்ம எப்படி உருவகப்படுத்திக்குவோம்? ஒரு ஆக்ரோஷமான, வெறித்தனமான, கோபம், இந்த மாதிரி ஒரு தீவிர தன்மையோடு தான் நம்ம பேயை எப்பவுமே உருவகப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி மனிதர்களில் சிலர் தங்களுடைய வேலையில் ஒரு பேய்த்தனத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த அரங்கில் எனக்கு தெரிந்து இரண்டு பேரை நான் அதில் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒன்று தோழி சந்திரா, இரண்டாவது இயக்குனர் ராம். இந்த இரண்டு பேய்களுமே எனக்கு நண்பர்களாக இருப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு, அதனுடன் கூடிய படைப்பாற்றல், அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த தன்மை தான் சந்திராவை வந்து இந்த குறுகிய காலகட்டத்தில், அதாவது ஒரு சில ஆண்டுகளில் நான்கு படைப்புகளை கொடுக்க வைத்தது. சில ஆண்டுகளில் அவர் வந்து பூனைகள் இல்லாத வீடு, காட்டின் பெருங்கனவு, அழகம்மா, நீங்கி செல்லும் பேரன்பு என்ற நான்கு நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த நான்கு நூல்களுமே தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றன. அதற்கு பின் இருக்கிற விஷயம் ஒன்றுதான், அது சந்திராவின் கடின உழைப்பு. பல இரவுகளில் சந்திரா தூங்கி நாங்கள் பார்த்ததே இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் சந்திரா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். எப்பவுமே ஏதாவது எழுதிக்கிட்டு, படிச்சுக்கிட்டு, ஏதாவது படங்கள் பார்த்துக்கிட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து சந்திரா இயங்கிக் கொண்டு இருந்தது தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு, இந்த எல்லையை அடைந்ததற்கான காரணமாக நான் கருதுகிறேன். இப்போது சந்திராவின் ஐந்தாவது நூல் தவறியது ஆட்டுக்குட்டி அல்ல கடவுள் என்ற கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. சந்திராவின் படைப்புகள் நிஜத்திற்கு மிக நெருக்கமான இடத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும். கவிதை என்பது ஓர் அகவயப்பட்ட உணர்வு நிலை சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். அது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வெவ்வேறு விதமான ஒரு தாக்கத்தை, பாதிப்பை, ஒரு உணர்வெழுச்சியை அது உண்டாக்குகிறது, ஒரு புரிதலை அது உண்டாக்குகிறது. அந்த அந்த பாதிப்பை, தாக்கத்தை, உணர்வெழுச்சியை எல்லாராலும் வார்த்தைகளாக வந்து விவரிச்சிட முடியாது. அந்த மாதிரி விவரிக்க முடிஞ்சது அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தை நிகழ்த்துவதற்காக தான் அந்த சிறப்புரையாற்ற இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ என்னால் வந்து அந்த சந்திராவோட கவிதைகள் பற்றி, சந்திராவை பற்றி நிறைய பேச முடியும், ஆனால் சந்திராவோட கவிதைகள் பற்றி எனக்கு எழுத சொன்னால் எழுதுவேன், ஆனால் பேச முடியாது. அதனால் கவிஞர் சமயவேல் குறிப்பிட்டதை சில வரிகளை நான் வந்து இங்கே வாசிக்கிறேன். அதாவது இந்த குறிப்பிட்ட கவிதை நூல் தொடர்பாக, கட்டற்ற அன்பின் ராணியாக யாத்ரிகா இத்தொகுப்பினுள் வலம் வருகிறாள். எமிலி ஆண்டாள் போன்ற அதீத காதல் பெண்ணாக காதலிடம் மன்றாடியபடியே இருக்கிறார். பிரிவின் பிரிந்த காதலின் கருகிய வாசனையும் வலியும் முற்பகுதி கவிதைகளில் நிரம்பியிருக்கிறது. பிற்பகுதி கவிதைகளில் சந்திரா மிக ஆவேசமாக போரிடும் சொற்களால் தன்னை நிலைநிறுத்தி விடுகிறார். நிலை குலையாமல் பெண்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான கையேடாக மட்டுமல்ல பொது வெளிகளில் அக்கறை கொள்ளும் கவிதைகளாகவும் அவை இருக்கின்றன. தூக்கு தண்டனை கைதி
பேரறிவாளன் பற்றிய கவிதைகளும் சிறந்த கவிதைகளாக இருக்கின்றன. தொடர்ந்து சந்திரா கதைகளோடு கவிதைகளும் எழுத வேண்டும். அது அவருக்கும் நல்லது, தமிழுக்கும் நல்லது. இந்த கருத்தை வந்து நான் வழிமொழிகிறேன். இப்போ நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். சிறப்புரையாற்ற கவிஞர் வெயில் அவர்களை அழைக்கிறேன். தமிழில் தனித்துவமான மொழி நடையில் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கும் வெயிலின் குற்றத்திற்கு நறுமணம் பரவலாக கொண்டாடப்பட்ட தொகுப்பு. இந்த தொகுப்புக்கு களம் புதிது விருது கிடைத்தது. அழிந்து வரும் சிறு பத்திரிகை சூழலில் கொம்பு என்னும் தீவிரமான சிற்றிதழை நடத்தி வருகிறார். கொம்பு பதிப்பகம் நடத்தி நக்கீரன், நரன் ஆகியோரின் கவிதை தொகுப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறார். அவரை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த மாதிரி கவிதை கூடங்களுக்கு போகும்போது கற்று எழுதிட்டு போயிடுவேன். கடை கடந்து வாசிக்க போயிடலாம், புரியுதோ புரியலையோ வாசிக்க போயிடலாம். ஆனால் இந்த தடவை கற்று எழுதுறதுக்கான வாய்ப்பு அதனால் புல்லட் பாயிண்ட்ஸாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு எளிமையான மொழியில் எனக்கு என்ன பேசுவது அப்படி சொல்லிடலாம். முதல்ல சந்திரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கவிதை சொல்லி எழுதியதற்கு. தமிழ்ச்சூழலில் கவிதை பிரதிகளை வந்து அச்சிட துணிந்த பட்டாம்பூச்சி பதிப்பகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக கவிதை குறித்த என்னுடைய ஒரு விஷயம் என்னென்னா, இசை, நடனம், ஓவியம், சினிமா இந்த மாதிரியான கலைகளோடு ஒப்பிடும் பொழுது கவிதைங்கிறது ஒரு காஸ்ட்லியான கலை நான் நினைக்கிறேன். 50% அதிகமான எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் கவிதைங்கிறது நிச்சயமாக கொஞ்சம் காஸ்ட்லியான கலை தான் என்னுடைய கருத்து. தொகுப்பு வரும்பொழுது வழிதவறியது ஆட்டுக்குட்டி அல்ல கடவுள். நான் இந்த தொகுப்பு பற்றி அவங்க சொல்லும்பொழுது ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த டைட்டிலில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. வழிதவறியது ஆட்டுக்குட்டி அல்ல, சரி யார் யாராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவங்க அதில் ஒரு அது ஒரு வெவ்வேறு அர்த்தங்கள் தர்ற ஒரு விஷயத்தை வந்து சுருக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படின்னு ஓ கடவுளா அப்படின்னு இன்னொன்று, கடவுள் அப்படிங்கிற விஷயம் எப்பவுமே அங்கே உறுத்தலானது, அதனால கூட அந்த டைட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் கவிதைகளுக்கான தலைப்புகள் புத்தகத்துக்குள்ளே வந்து ரொம்ப அருமையாகிட்டு இருக்காங்க, கச்சிதமாகிட்டு இருக்காங்க. எந்த கவிதைக்குமே வந்து ஒரு பொருத்தமற்ற தலைப்புகள் இல்லை, ரொம்ப கச்சிதமாக இருக்குது. அந்த தலைப்பு வந்து கவிதையை வேறு ஒரு அர்த்தத்தலத்துக்கு நகர்த்துவதாக அந்த தலைப்புகளிட்டு இருக்காங்க. முதல் தொகுப்பிலிருந்து இரண்டாவது தொகுப்பிற்கு ஒரு நல்ல ஒரு முன்னகர்வாக இருக்குது. மொழி பயன்பாட்டில் வந்து ஒரு ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிச்சிருக்காங்க. முதல் தொகுதியிலிருந்து பார்க்கும்பொழுது ரெண்டாவது தொகுதி ரொம்ப சிக்கனமான ஒரு மொழி பயன்பாடு. முதல் தொகுப்புக்கும் ரெண்டாவது தொகுப்புக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து வண்ணம் இருக்குது. இந்த நீல மலர்கள் வந்து இந்த ரெண்டாவது தொகுப்பு முதல் தொகுப்பு இடையே ஒரு நீல மலர் அப்படியே போட்டுகிட்டே போயிருக்காங்க. நீல மலர்கள் நிறைய இருக்கு. காட்டுப்பூக்கள் அப்படிங்கிற விஷயத்த அவங்களால விடவே முடியல. காட்டுப்பூக்கள் ரொம்ப நல்ல விஷயம்தான், அதுவும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. வரட்டும், அது இன்னும் அடுத்த தொகுதியோட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் தொகுதியில் வந்து அப்பா அப்படிங்கிற கதா ஒரு ஒரு பாத்திரம் வந்து அவங்க கவிதைகளில் வந்து நிறைஞ்சிருந்தது மாதிரி, இரண்டாவது கவிதையில் வந்து யாத்திரிகா நினைச்சிருக்காங்க அந்த கவி தொகுதியில். கவிதைகள் கடையில் வந்து குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க் அப்படின்லாம் வந்து பேர் போட்டு எழுதுறாங்க. ஆனால் நீல மலர்கள், கீச்சொலி பறவைகள், நீல மீன்கள் இப்படி கலர் சொல்லிட்டு போகிறது. ஏன் மீனை சொல்லலாம், என்ன மீன் கெளுத்தி மீனா ஐர மீனா சொல்லலாம், அல்லது மலர்னா அது என்ன மலர், குறிஞ்சி மலரா என்ன மலர் சொல்லலாம். எல்லாமே பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் வந்து ஒரு பெயர்களாவது நினைவுகளாவது நமக்கு மிஞ்சுமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை நான் அவங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்புறம் இந்த தொகுப்பில் வந்து குறுங்கவிதைகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நீள் கவிதைகளை விட குறுங்கவிதைகள் வந்து அவ்வளோ கச்சிதமாக அவங்க வந்து முடிக்கிறாங்க. எவ்வளோதான் சொல்ல வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த கவிதைகளை வந்து கவிதை ஆராய்ந்து நான் அப்படி வாசிக்கலை, ஒரு திறனாய்வு கூட்டத்தில் பற்றி பேசிக்கலாம். இந்த கவிதைகளில் எனக்கு பேசிக்க ஓவியங்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த கவிதைகளில் இருக்கிற சில ஓவியங்கள் நான் ரசித்த ஓவியங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். ஒரு கவிதை, மரணித்த காதலை கடலில் கரைத்தால் அன்பின் நீளம் ஆழியை நிறைக்கிறது. ஒரு ஒரு காதலன் அல்லது காதலி ஒரு கடலில் போய் ஒரு ஒரு கைப்பிடி அளவான காதல் அப்படியே அந்த கடலில் கரைக்கும் பொழுது அந்த கடல் அவ்வளோ நீளமாக மாறுற ஒரு காட்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு இமேஜ் வந்து, எறும்புகள் அரித்து கொண்டிருக்கும் உணவாய் கிடந்தது என் இதயம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வழிதரக்கூடிய ஒரு சித்திரமாக இருந்தது. இன்னொரு கவிதை, உனக்கான இறையை நீ எங்காவது தேடிக்கொண்டிருக்கலாம், நல்லது அலைந்து திரிந்து வா, உனக்கான நெல்மணிகள் பயிராகி செழித்து கிடக்கும் என் நிலத்தில்.
இந்த கவிதையில் வந்து வெவ்வேறு அர்த்தங்களை தரலாம். ஆனால் இது ஒரு சற்று கோபமான ஒரு காதலி தன்னுடைய காதலனுக்கு சொன்ன ஒரு ஒரு பெரும் காமம் கொண்ட கவிதையாக நான் பார்க்குறேன். ஒரு இறை கட்டிட்டு இருக்கேன் ஒரு ஒரு காதலன், நீ அடைந்து திரிந்து வா அப்படிங்கிற கொஞ்சம் கோபமாக, ஆனால் உனக்கான நெல்மணிகள் பயிராகி செழித்து கிடக்கும் என் நிலத்தில் சொல்கிறேன். அந்த நிலம் என்கிறது வந்து அந்த பெண் தான் நினைக்கிறேன். அதனால அந்த கவிதை அவ்வளோ காமமாக காதலாக இருக்கிறத நான் உணர்றேன். அதே போல் அந்த கீச்சொலி பறவைகள், கீச்சொலி பறவைகள் மலையை கடந்து விட்டன, முகட்டில் பசுக்கள் காட்டின் சங்கீதத்தை கேட்டபடி மெய்கின்றன, நான் நமக்கான பாடல்களை சேமித்தபடி நீ விட்டு சென்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஓவியமாக இருந்துச்சு. ஒரு மலை முகட்டில் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் காத்துட்டு இருக்காங்க விட்டு போன இடத்திலேயே. இந்த மாதிரியான ஓவியத்தன்மை வாய்ந்த நிறைய இடங்கள் வந்து சந்திராவினுடைய கவிதைகள் இருக்குது. ஒரு கவிதையை வந்து வாசித்த பொழுது திரும்பவும் காதலிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சு. ஒய்ஃப் தான் வேற இல்லை. அப்படி ஒரு கவிதை, முடிவில்லா புன்னகை, அவன் உதடுகளில் மௌனம் அழகானது, முத்தங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவை, புன்னகை முடிவில்லா கவிதை, உதிரும் சொற்கள் பேரண்ட வாழுபவை. ஆஹா, அவனது உதடுகள் பனித்துளி மிதக்கும் காடு, மழை குடித்த காட்டு பூக்கள், ஆம் அவன் உதடுகள் எழில் வாய்ந்தவை, நானே அவைகளின் பேரரசி. ஒரு ஆணுடைய உதடுகளை வந்து ஒரு பெண் வந்து நானே அந்த உதடுகளுக்கு பேரரசி அப்படின்னு சொல்லும் பொழுது காதலிக்கப்படுவதனுடைய சுகம் வந்து அவ்வளோ இதமாக இருக்குது. அந்த கவிதை வாசிக்கும் போது சந்திராவனுடைய கவிதைகள் வந்து பெரும்பாலும் வந்து பொங்கி பெருகும் காதல் அப்படி இல்லைன்னா வந்து பிரிவு அல்லது காத்திருப்பு அது சார்ந்தே வந்து அதிகமாக பேசுறதை அவதானிக்க முடியுது. என்னுடைய சின்ன கருத்து அவங்க சொல்ல விரும்புகிறது, பிரிவு சார்ந்த அல்லது காத்திருப்பு சார்ந்த கவிதைகளில் அதற்கான காரணங்களை எங்கேயாவது ஒரு ஒரு வரி நீங்கள் வைக்கும் பொழுது அந்த கவிதை இன்னும் அழுத்தமாகும்னு நான் நம்புகிறேன். எதுக்காக பிரிஞ்சான், எதுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பொருள்தோட போயிருக்கலாம், போருக்கு போயிருக்கலாம். அந்த காத்திருப்பிற்கான காரணங்களை சொல்லும் பொழுது இன்னும் அந்த கவிதையை அழுத்தமாக மாற வாய்ப்பு இருக்கிறதாக நான் நம்புகிறேன். பிரிவு சார்ந்த பெரும்பாலும் கவிதை இதில் இருக்கிற நிறைய காதல் கவிதைகள் இருக்குது. ஆனால் பிரிவு சார்ந்த கவிதைகளில் மட்டும் சந்திராவுடைய ஒரு அபிரிவிதமான ஆற்றலை வந்து பார்க்க முடியுது. பிரிவின் கவிதாயினியாக இருக்காங்க சந்திரா. ஒரு வித்தியாசமான கவிதை நான் வாசித்தேன், வராதவர்களுக்கான மழை அப்படின்னு. நான் எல்லா கவிதையும் வாசிச்சேன்னா அவர் யாருமே வாசிக்க கவிதை ஆரம்பிக்கிறேன். அதனால் வழி இல்லை. வராதவர்களுக்கான மழை, வராதவர்களுக்கான காத்திருப்பில் கடைசியாக மழை வந்தது, வழிந்த கண்ணீரை அழித்து தூய்மைப்படுத்தியது. இனி வருபவர்கள் மழையோடு போகட்டும், நான் மழையில் வளர்ந்த அன்பின் செடியை பூக்க வைப்பேன், அது என்னை அடர்ந்த காட்டுக்குள் அழைத்துச் செல்லும். வழியெங்கும் நினைவின் மழையில் பசுமை துளிர்க்க துளிர்க்க காட்டின் பாடலை பாடிச் செல்வேன். நிலம் சிலிர்க்கும், ஆகாயம் நட்சத்திரங்களை உதிர்க்கும், என்னுடன் நான் இருப்பேன் எப்போதும். அடுத்தவர்கள் மீது அன்பு செய்வது அல்லது பிறர் நம் மீது அன்பு செய்வதுங்கிற விஷயங்கள் வாசிக்கொண்டே, ஆனால் தன் மீதே தானே அன்பு செய்து கொள்வது, எனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அன்பு செய்தது வந்து ஒரு புதிய காதலாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு ஒரு விமர்சனமாக வைக்கணும்னா சந்திராவுடைய எல்லா கவிதைகளிலுமே வந்து பிரிவு சார்ந்த கவிதைகளில் வந்து இணையினுடைய குற்றங்கள் அதிகமாக பேசப்படுது. ஒரு இணை நம்முடைய பார்ட்னர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு, பிரிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான குறைகள் நிறைய பேசப்படுது. என்னை பொறுத்தவரைக்கும் நவீன கவிதைகளில் வந்து தனது குற்றங்களை, தனது அழுக்குகளை, தனது நாட்டங்களை பேசிக்கொள்வதற்கான ஒரு இடமாக அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் புரியாத சில விஷயங்கள் எனக்கு இருந்தது இந்த கவிதொகுதியில். தூத கணம் அப்படின்னு ஒரு விஷயம், தூத கணம் தான் என்னென்னு தெரியல. என்னோட அரூபமற்ற ஒரு அன்பு இருக்கு அப்படின்றது, ரூபம் அரூபம் அரூபமற்ற அப்படின்னு சொல்லும்போது என்னால் அது யோசிக்கவே முடியல. அப்புறம் வன் கத்தின்னு ஒரு சொல்றது, வன் கத்தி கத்தியே வன் கத்தி தானே, வன்முறை தானே அல்லது அது வன்மையானது தானே அல்லது மென் கத்தி வன் கத்தி எங்கே இருக்குது, ஒரு ஆப்பிள் இருக்கிற கத்தி மென் கத்தின்னு சொல்றீங்களா எனக்கு தெரியல. அது மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கலாம் தவிர்க்காமல் இருக்கலாம் தெரியல, அது எதுக்காக வச்சுருக்கீங்க. வண்ணதாசனுடைய வண்ணதாசன் கவிதைன்னு ஒரு கவிதை நினைக்கிறேன். அதில் வந்து புறாவின் கால்களில் இருக்கும் உணவினை போல் அத்தனை பாந்தமாக உண்ண முடியாதுன்னு ஒரு கவிதை. புறா அசைவு பற்றியா எனக்கு தெரியல, ஒருவேளை அது கால்களில் இறை தூக்கிட்டு வர மாதிரி அந்த ஒரு இமேஜ் இருந்தது எனக்கு தெரியல, எனக்கு தெரியுமா. அப்புறம் ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, தனக்குத்தானே ஒளி பெருக்கிக் கொள்பவரிடம் நடுவீசி பயங்கரமானது என்று சொல்வதை எத்தனை முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு வரி, ஒரு ஒரு பெண்ணின் குரலாக வந்து ஒரு அழுத்தமான ஒரு குரல். ஒரு பெண்கிட்ட போயிட்டு
அவளே தான் ஒளியை உண்டாக்குறா, அவளே வந்து தன்னை ஒளிமிக்கவள மாத்திக்கிட்டு ஒரு பெண்ணை போயிட்டு நடனிஸ் ரொம்ப இருளானவங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு பெண் குரலா ரொம்ப என்னை பிரமிக்க வச்ச ஒரு வரியது. தூக்கு தண்டனை குறித்த ஒரு கவிதை இருந்தது, பேரறிவாளன் குறித்த கவிதை இருந்தது. அந்த கவிதையில வந்து ஒரு இறுதி வரிகள் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த கவிதையில பொதுவாக அரசியல் கவிதைகள் வந்து கோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க, பிரச்சனையா இருக்கு, ரொம்ப கோஷம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கவிதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி அவர் வந்து குற்றம் சட்டப்பட்டிருக்கிறாரு, அவர் வெளியே வரணும், அவர் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு விடுதலை ஆகணும், அவர் விடுதலை என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு எளிமையான காரணத்தை சொல்றாங்க. அப்போது அவன் உதிக்கும் சூரியனையும் மறையும் சூரியனையும் தன் வீட்டு வாசலில் அமர்ந்தபடி பார்ப்பான். அவ்வளவுதான், அவன் இவர் சூரியன் உதிக்கிறதையும் மறையனையும் தான் வீட்டு வாசலில் உட்கார்ந்து பார்க்கணும் ஆசைப்படுறான். அவ்வளவுதான். அந்த எளிமையான விஷயம் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் படத்தினுடைய இறுதி காட்சியை போல அவ்வளோ அழகா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு வரி, இந்த தொகுப்பினுடைய ஆகச்சிறந்த வரிகளாக நான் கருதுறது சிறுமியின் கூறுவாள் அப்படிங்கிற வரிகள். அந்த கவிதை அவர், சிறிய கத்தி ஒன்று முளை விட்டு கூர்மையாக்கி கொண்டிருக்கிறது அவள் உடலில். இது ஒரு பெண் எழுதியதா நம்ம நினைச்சிட்டு வாசிக்கும் பொழுது அது கொடுக்குற அதிர்வு வந்து அபாரமானதா இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய கத்தியில ஒரு ஒரு தன்னுடைய உடல்ல வந்து ஒரு கத்தி முளைக்கிறதா நினைக்கிறது வந்து ஒரு அதிகாரத்திற்கு எதிராக தன் உடலிலேயே ஒரு ஆயுதத்தை எப்பொழுதும் வைத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஒரு பெண் நினைக்கும் பொழுது அது அவ்வளோ பாயிட்டிக்க கவித்துவமாக அது இருக்கு. அதே மாதிரி அந்த கவித்துவம் இன்னொன்று, அந்த இரண்டு விரல்களை இப்படி ஒரு சிறுவன் வந்து துப்பாக்கியாக மாற்றி சுட்டு விளையாடுவான். இந்த இரண்டு கவிதையிலுமே வந்து எனக்கு தோணுச்சு விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரியான விஷக்கொடுக்குகள் கொம்புகள் மாதிரியா தற்காப்பு ஒரு உறுப்பாக நம்ம உடம்புல வந்து ஆயுதம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய இயக்கமாகவும் ஒரு அது சார்ந்த அந்த அந்த கொம்புகள் மாதிரியான ஒரு விலங்குகள் இருக்கின்ற தற்காப்பு உறுப்பின் மீதான ஒரு இயக்கமாகவும் அதன் மீது அது இல்லாது போன வருத்தமாகவும் அந்த கவிதை அந்த முளைவிட்டு கொண்டிருந்தது கத்தி உடல் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு கருவி ஒரு அற்புதமான கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறோம், விர்ச்சுவல் வெப்பன், மொழி அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற ஆயுதம் அதான் நினைக்கிறேன். ஒரு வார்த்தையால் ஒருத்தங்களை கொண்டுடலாம், பிழைக்கவும் வச்சிடலாம். அப்புறம் இந்த கடைசியாக இந்த கவிதையை வாசிச்சுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஓவியத்தில் மறைந்து கிடக்கும் தற்கொலை. நீங்கள் அந்த தற்கொலையை ரசிக்காமல் இருக்க முடியாது. இதயத்தை பிடுங்கி எறிவதை போன்ற அல்லது உங்கள் அழகியலை தூண்டக்கூடிய சாவகாசமான உங்களை எந்த குற்ற உணர்விலும் ஆழ்த்தாத அழகான தற்கொலை அது. இளம் சிவப்பும் ஆரஞ்சும் கலந்த மஞ்சளும் சூழ்ந்த அழகான அந்திச்சாயலில் வண்ணங்களை உள்ளிழுத்து பயிர்பெருத்த கோதுமை வேளையில் எல்லையற்ற நீண்ட சமவெளியில் நடுவில் ஓடும் மனிதர்களற்ற நீண்ட ரயில் பாதை. அதை வான்கோத்தன் ஓவியத்தில் வரைந்திருக்கலாம், அல்லது அதன் தோல்வியை கண்டிருந்திருக்கலாம். ஏகாந்தத்தில் மிதந்த பெண் ஒருத்தி திறந்த ரயில் கதவின் கம்பிகளை பிடித்தவாறு இயற்கையின் அத்தனை அழகியலும் கண்டு திருந்தி திருப்தி உற்சவின் காற்றை மிதக்கும் அவள் ஆன்மா நிறைவடைந்த கணக்கில் அத்தனை அழகியலை பூரணமடை செய்ய அவரிடம் இருப்பது ஒரே வழிதான். வெள்ளை வண்ண உடையில் இதுவரை யாருமே அடைய முடியாத அழகான கோணத்தில் ஒரு பறவையைப் போல பறந்து கோதுமை இலைகளில் உடல் பரப்பி வீழ்ந்து கிடப்பது. அது உங்களால் ரசிக்காமல் இருக்க முடியாத வரைபடம் என்பதை வியப்பில்லை. ஆனால் அந்த இளம் வெள்ளை உடைக்காரியின் பறவையின் உடல் தூரிகையில் மிதந்து கொண்டிருக்குமே தவிர எவராலும் வரையப்பட முடியாதது. என் கவலையெல்லாம் அந்த அழகான தற்கொலையை உங்களால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான். இந்த கடைசி வரி வந்து அந்த அழகான தற்கொலையை உங்களால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஞாபகத்தில் வச்சிக்க அவங்க அழுத்தமாக கொடுக்குற அந்த வரி தான் நான் நம்புகிறேன். இன்னொன்று, இப்படியான ஒரு ட்ரெயினில் ஒரு வாசலில் நின்றுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே அந்த காட்டில் மிதந்து விழுந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு அழகான தற்கொலையாக எனக்கு தெரிஞ்சுது. நான் நிறைய தற்கொலை முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு வித்தியாசமான தற்கொலை முயற்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உற்சாகமடைகிறேன். அந்த தற்கொலையை வந்து கண்டுபிடித்து சொன்ன சந்திராவுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். தொகுப்பை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, சந்திரா வந்து முதல் தொகுப்பிலிருந்து ரெண்டாவது தொகுப்புக்கு ஒரு ஆரோக்கியமான முன்னுரிமை வந்து அடைஞ்சிருக்காங்க. அவர் வந்து தமிழின் ஆலோசனை அந்த கவிதைகளை எழுதுவார் என்று நான் சொல்கிறேன். ஜாலியாக சொல்லணும்னா, இன்னைக்கு காதலிச்சுட்டு கரண்டில் காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அல்லது கைவிடப்பட்டவங்களுக்கும் இந்த தொகுப்பு வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். சில விஷயங்கள் பொதுவாக கவிதை சார்ந்து சந்திராவுக்கும் இல்லாமல் பொதுவாக இன்னைக்கு இருக்கிற நவீன கவிதைகள் அல்லது சீக்கிரம் முடிச்சிடுறேன் கவிடாதீங்க, நவீன கவிதைகள் சார்ந்து பொதுவாக சொல்லப்பட வேண்டிய சில கருத்துக்கள் எனக்கு இருக்கிறதா நான் சொல்கிறேன்.
பொதுவாக தமிழில் வந்து கவிதைகள் ரொம்ப பர்சனலாக எழுதப்படுறதா நான் ஃபீல் பண்ணுறேன், டைரி மாதிரி எழுதப்படுறதா எனக்கு நான் உணர்றேன். அது அவ்வளோ ஆரோக்கியமானதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை டைரி சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி எடுத்தவங்க டைரின்னு சொல்லி படிக்க போனால் அதுவும் ரொம்ப சென்சார் செய்யப்பட்ட ஒரு நல்லவர்கள் எழுதிய டைரி மாதிரி இருக்குது, அதனால் அதுலேயும் பெரிய உற்சாகம் எழுதும். இன்னொரு கேள்வி, நாம ஏன் கவிதையில் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி எனக்கு வரும். ஏன் ஒரு கட்டுரை நம்ம எழுதுறதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு. கட்டுரைங்கிறது ஒரு உழைப்பு சார்ந்ததாக அழுது, ஆர்ட்டில் அதுக்கு வேலை இல்லை, அது ஆர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு மூடநம்பிக்கை கூட அந்த விஷயத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இலக்கியம் அல்லது இலக்கியவாதிகளுடைய மனநிலை அப்படிங்கிறது தமிழில் பெரும்பான்மையை சொல்கிறேன், விதிவிலக்குகள் நிறையா இருக்காங்க. இலக்கியவாதிகளுடைய மனநிலையும் இலக்கியமும் வந்து பெரும் வந்து மதத்தன்மை கொண்டதாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த படைப்பாளி அப்படிங்கிற சொல்லே வந்து ஒரு மதத்தன்மை வாய்ந்ததாக நான் நம்புகிறேன். வேறு படைப்புங்கிறத நானும் யோசிச்சு பார்த்துட்டேன், வாழ்க்கையில் வேற எங்கேயாவது பயன்படுத்துகிறோம்னா இல்லை, ஒரு படித்தவன் அப்படி இல்லைன்னா வந்து இலக்கியம் படைக்கிறேன் அப்படிங்கிற விஷயமா இருக்குது. இது ஒரு மதாதிக்கம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான சொல்லாடல்கள் கூட நம்ம தவிர்த்து வேறு சொல்லாடல சொற்களை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கவிதைகளை வந்து ஏன் கூட்டாக எழுதக்கூடாதுன்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஏன் ஒரு ஏழு நண்பர்கள் சேர்ந்து, ஒரு மூன்று பேர் சேர்ந்து, ஒரு நான்கு பேர் சேர்ந்து, ஏன் ஒரு பத்து பேராக கூட ஒரு குழுவாக ஏன் கவிதை எழுதக்கூடாது, படைக்கக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை இந்த பேர்கள் வந்து விட்டு பெறக்கூடாது, அப்பா பேர் இன்சியலாக போடுற மாதிரி ஒரு கவிதைக்கு இந்த பேர் இருக்கணும், அது ஒரு குடும்ப அமைப்பு மாதிரி ஒரு ஆள் பேர் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல, எனக்கு ஒரு டவுட். ரமேஷ் பிரேம், வசுமித்ர ஆதினம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரி கவிதைகளை. அப்படி குளிச்சியல் பாடாக கவிதைகள் மாறும்பொழுது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொன்று, இன்னைக்கு டிவி, சினிமா, அனிமேஷன்ஸ், இன்டர்நெட் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. இவங்க எல்லாம் தராத ஒரு விஷயத்த ஒரு கவிஞன் என்ன தரப்போகிறான் அல்லது என்ன தந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மலைப்பாக இருக்குது எனக்கு. ஒரு டிஸ்கவரி சேனலில் வந்து ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஒருத்தனுடைய தமிழ் அல்லது அவனுடைய சொற்கள் வந்து கவிதையோட ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை தாண்டி கவிஞன் தமிழில் என்ன செய்ய போகிறான், என்ன செஞ்சிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு விமர்சனப்பூர்வமாக தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொன்று வந்து, தமிழில் கவிதை எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமானது கூட நான் நம்புகிறேன். ஒரு கிம்கிடுக்குடைய படத்தையோ அல்லது ஆந்திரா தர்கோஸ்கருடைய ஒரு படத்தையோ ஓட விட்டுட்டு அதை அப்படியே விவரணையாக எழுதுனா கூட கவிதை மாதிரி நம்பிடுவாங்க, அது கவிதைனே சொல்லுவாங்க, அது ஜெயமோகனோ அல்லது ஷாருவோ வந்து ஒரு அதை சேர்ந்த கவிதைன்னு பாராட்டுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நீங்கள் ஒரு மாதத்துலேயே பெரிய அளவும் ஆகிடலாம். இதெல்லாம் வந்து பிரச்சனைகளாக இருக்குது, இது குறித்து விவாதிக்கலாம், பேசலாம். அதெல்லாம் அப்படியான உரையாடல் உருவாகணும்னு நான் விரும்புகிறேன். இறுதியாக, கவிதைகளை உண்மையாக அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், உண்மையாக அழுத்தமாக உழைப்பின் சாராக எழுதுவோம், கலையை ஜனநாயகத் தன்மையுடையதாக மாற்றுவோம், காலம் கோருகின்ற கலை வடிவங்களுக்கு நாம் மாறிக்கொள்வோம் என்று சொல்லி எனது தோழியும் கவிஞருமான சந்திரா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். சந்திராவோட கதைகள், மூன்று சிறுகதை தொகுதிகளும் வந்து நான் முழுக்க வாசிச்சிருக்கேன். சந்திராவோட கதைகள் வந்து ரொம்ப பிடிக்கும், கவிதைகள் நான் வந்து நிறைய வாசிக்கிறது இல்லை. முதல் முறையா வாசிச்ச ஒரு முழு தொகுதி வந்து சந்திராவோட கவிதை தொகுதி தான். சந்திராவோட கதைகளில் வர்ற பெண்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எல்லாருமே வந்து என்னோட பர்சனலாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேச மாட்டாங்க, அல்லது என்னோட உரிமைத்தா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களோட வந்து மல்லு கட்டாத பெண்கள். அதே சமயத்தில் தன்னோட சுதந்திரத்தை வந்து ரொம்ப வலுவாக பேசுவாங்க, தன்னுடைய விருப்பத்தையும் வாழ்ந்துட்டு அதே நேரத்தில் அதுக்காக போராடாமல் யதார்த்தமாக வாழற பெண்கள் வந்து சந்திராவோட கதைகள் முழுக்க வருவாங்க. ஆனால் சந்திராவோட கதைகளில் வந்து நிறைய காதல் கதைகள் இருக்கும். ஒரு பெண் மனசை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சந்திராவோட கதைகளில் வர்ற பெண்களை வாசிக்கிறது மூலமாக தான் அது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பெண்கள் வந்து ரொம்ப இயல்பாக இருப்பாங்க, பேரன்போடு இருப்பாங்க. ஒரு காதலில் எடுத்துக்கிட்டா ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேரோட காதலில் வந்து பெண்ணின் காதல் தான் வந்து ரொம்ப ஆழமான காதல், அதை வந்து ஆணோட காதல் வந்து அதை வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு நினைப்பேன். சந்திராவோட கதைகள் படிக்கிறப்ப வந்து எனக்கு அதை வந்து வலியுறுத்துற மாதிரி இருக்கும். அவங்களோட காதல் வந்து நிறைய காதல் வந்து விட்டு போன காதல்கள் பத்தி சந்திராவோட கதைகள் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த காதலுக்காக வந்து பொதுவா வந்து விட்டு போன காதல் பத்தி பேசுற படைப்புகள் வந்து ரொம்ப புலம்பும், சுய புலம்பலா இருக்கும், அல்லது ஒரு என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆவேசமா பேசும். இது அப்படி இல்லை, அந்த பிரிவோட வலியை வந்து எழுதிட்டு கூடவே வந்து அதை ரொம்ப இயல்பா கடந்து போயிடும். ஒரு காதலை வந்து ஒரு ரயில் நிலையத்துல உட்கார்ந்துட்டு சந்திராவோட பெண்கள் வந்து கடந்து போயிடுவாங்க. ஒரு ஒரு மலை பயணத்துல வந்து ஒரு காதலையும் ஒரு பிரிவையும் வந்து அந்த பெண்களால கடக்க முடியும். அதே மாதிரி ஒரு ரோட்டோர தேநீர் கடையில உட்கார்ந்து ஒரு டீ சாப்பிட்டபடி வந்து அந்த பெண்கள் வந்து அந்த பிரிவை வந்து கடந்து போயிடுவாங்க.
இதே போலதான் இருக்கு. இது சந்திராவோட கவிதைகளும் வந்து இதே மாதிரியா தான் இருக்கு. ரொம்ப மென்மையான கவிதைகள் இருக்கு. அரசியல் கவிதைகளும் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. பேரறிவாளன் வெயில் வாசித்த அந்த பேரறிவாளன் பத்தி கதைகள் எழுதியிருக்காங்க. எனக்கு இந்த கவிதைகள்ல வந்து ஒரு குழந்தைகள் வந்து இந்த கவிதை புத்தகங்கள்ல நிறைய வருவாங்க. அதே மாதிரி யாத்ரீகா வந்து நிறைய வர்றாங்க. சந்திராவே இதுல சொல்லியிருக்காங்க, அவங்க பொண்ணோட நடத்தின ஒரு பயணம் தான் வந்து யாத்ரீ பொண்ணுதான் வந்து போஷ்ய யாத்ரீகாவா இந்த கவிதை புத்தகம் முழுக்க வர்றாங்க அப்படின்னு. அது நானும் என்னோட பொண்ணும் பேசிக்கிற மாதிரியே இருந்ததுனால என்னால நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த கவிதைகள்ல இருக்கிற குறைகள், கவிதைகள்ல இருக்கிற நிறைகள் பத்தி கவிஞர்கள் பேசுவாங்க. நான் ரெண்டு மூணு கவிதைகள் மட்டும் வாசிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவங்களோட முதல் கவிதையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பறவையின் இதயம் அப்படின்னு ஒரு கதை. பூக்களை ஓயாது உற்பத்தி செய்யும் நகரத்தில் பனித்துளிகளை சேகரிக்கிறாள் சிறுமி யாத்ரீகா. பனிமுத்துக்கள் பறவையின் இதயம் போல் வளர்கிறது. விரல் சப்பும் இரவுகளில் பறவையின் இதயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக்கி பறக்கும் குதிரையை வேண்டுகிறாள் சிறுமி. குயின்ஸ்லாந்து தீம் பார்க்குக்கும் ஆலப்புழா போர்ட்ஹவுஸுக்கும் அதில் பறந்து செல்கிறாள். அங்கிருக்கும் தேவாலயத்தில் இயேசுவிடம் சிலுவை குறியிட்ட செயினையும் பரிசாக பெறுகிறாள். விடைத்தெழுந்த இரவென்பது ஒரு கோணலான கனவென்கிறாள். நான் வந்து கவிதை வாசிச்சா பைபிள் வாசிக்கிற மாதிரி இருக்கணும் சொல்லியிருக்காரு. அடுத்த கவிதை வந்து வெயில் சொன்ன மாதிரி அவங்க கவிதைகள்ல வந்து நிறைய மலர்கள் வந்துட்டே இருக்கிறது, குறிப்பா நீல மலர்கள். நீலங்கிற நிறமும் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. காட்டு செடியின் நீல மலரை போன்று பிரகாசமான ஆழ்ந்த அன்பினால் உன் நிதானத்தின் முன் எந்த கோரிக்கையும் மற்ற வெறுமனே மெழுகுவர்த்திகளை ஏற்றிய போது பறந்தன மின்மினி பூச்சிகள். கடவுளால் நிராகரிக்கப்பட்ட அவற்றின் ஒளி ஆன்மாவின் பாடலாய் எளிமையின் உருவாக பிரபஞ்சத்தை நிரப்பி ஆட்டுக்குட்டியினை நடனமாடச் செய்து பெருவாழ்வு கையளிக்கப்பட்டது. அச்சிறு உயிரின் முன் உச்சாடனத்தில் தலை கிருகிருக்க குப்புற கவிழ்ந்தது என் உலகம். கடவுளும் அப்பாடலை தனக்காக்கும்படி இறைஞ்சினார். வழி தவறியது ஆட்டுக்குட்டி அல்ல கடவுள். இனி ஒரு கவிதை, யாத்ரிகாவோட கவிதை வந்து பெருஞ்சொல்லே பெருந்தி அப்படின்னு. யாத்ரிகா, கடக்கவியலா நகரச்சாலையில் நான் நிற்கிறேன். நீ ஏன் வாகனங்களுக்கு இடையே கைகளை ஏந்தி கொண்டிருக்கிறாய்? கண்மணியே, இம்மா பூமி உன்னுடையது. அடங்கா அணங்கே. கண்ணே, கனிந்துருகும் கனவே, நீ யாருக்காக அழுது கொண்டிருக்கிறாய்? மாண்டு கிடப்பவன் பீஷ்மர், அரசியல் சூத்திரதாரி. உன்னை வளர்த்தெடுக்க அம்பை என்ற சிறு பறவையை பேயுருவாக்கி கானகங்களுக்கிடையே அலைக்கடித்தவன் அவனிட்ட நெருப்பே பீஷ்மரின் மரணப்படுக்கை. நீதி தவறிய வார்த்தைகளே பெண்ணை அணங்காக்குகிறது. மதுரை எரிந்தது. பெருஞ்சொல்லே பெருந்தி யாத்ரிகா, அம்பை அணங்குகளின் ராணி. சிறு பூவே யாத்ரிகாவே, அம்பையின் சிறு ஒரு சொல்லாக இரு. நீ வனப்பானவள் தான். பற்றாத நதியின் அடியாழ பேரூற்று நீ. உன் அழகின் சந்தேகங்களோடு அவனை அணுகாதே. மனமறியா குறிகளின் அடையாளங்களை ரோகியின் கைகளால் தடவுபவன் அவன். அம்பைக்கு பின் யாத்ரிகா, யாத்ரிகாவுக்கு பின் நான், எனக்கு பின் இன்னொருத்தி. நாம் அழிவின் ஆழங்களை ருசித்தவர்கள். நீண்ட செருக்கான நடையுடன் காலுதறி செல்பவனின் முன்னால் தூசியாகி பறக்காதே. நீ அணை என்பதை நீ அறியாதது அவமானம். பெருங்கடலே யாத்ரிகா, என்னால் வெகு நேரம் கால்கெடுக்க நிற்க முடியவில்லை. கைகளை ஏந்தி கொண்டிருக்காமல் என்னை நெரிசலில் இருந்து கடத்திவிடு. நாம் சேர்ந்து பயணிப்போம் அலைகள் அடங்கா பெருங்கடலுக்கு, வான்மழைக்கு. சிறு துளி கண்களோடு பெருவெளி காண்போம், அண்டத்தை விழுங்குவோம். என் மடிக்கணினி நோ ஸ்பேஸ் சொல்லும் வரை நீ தீராதவள் யாத்ரிகா. இக்கவிதையை என்னால் முடிக்க முடியாது. அவங்க கவிதைகள் எல்லாமே வந்து கடந்து போறத சொல்லுது. அவர் வெயிலும் அதை சொன்ன மாதிரி நம்மளை நாமே நேசிக்கிறத பத்தி சந்திரா வந்து நிறைய கவிதைகள் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரே ஒரு கவிதை, காதலின் துயர். என் கையில் இருக்கும் பூங்கொத்துகளை பார்த்ததும் கைகள் உதர பதறுகிறாய். அதற்காக காதலிக்கப்பட்ட என் கண்களை எப்படி மறைப்பது? நான் நம் அடர் மழைக்கால நினைவுகளையும் நம் பிரம்மாண்ட காதலையும் வெளிப்படுத்தி இருக்க கூடாதுதான். ஆனால் கொலை செய்ய முடியா கணங்களை தந்தவன் நீதானே. அறநெறிகளை காதலுக்குள் வைத்து உன் வாழ்வின் உன்னத கணங்களை குற்ற உணர்வுக்குள்ளாக்கி தேயாதே. உன் வாழ்வின் இடமே அதுதான். இன்று தீராத வெக்கையுடைய என்னுடைய துயரம் இலை துளிர்த்ததை போன்ற அந்தய ஸ்பரிசத்தை ஞாபகமூட்டாமல் இல்லை. கையில் பாக்கான்களுடன் ஏன் இத்தனை அதிர்ச்சி அடைகிறாய்? உன் மனைவியின் கண்களை பார், என்னுடையது பெருஸ்தனங்களா என்று உற்று நோக்கிறார். அதற்காக நான் என் நண்பனின் மனைவி என்று அவதூறு கதைகளை அவளிடம் சொல்லாதே. இந்த கவிதை தொகுப்புக்காக சந்திராவுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக கவிஞர் நரன் அவர்கள் சமகால அரசியலை நவீன மொழியில் கவிதையாக்கம் செய்வதில் மிக கவனிக்கத்தக்கவராக எழுதி வருபவர் கவிஞர் நரன். உப்பு நீர் முதலைகள், ஏழாம் நூற்றாண்டின் குதிரைகள் போன்ற கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இவ்வாண்டுக்கான களம் புதிது விருது பெற்றவர்.
361 டிகிரி எனும் சிற்றிதழை நிலா ரசிகனோடு இணைந்து நடத்தியவர் சால்ட் எனும் சிற்றிதழை தற்போது நடத்தி வருகிறார். அவரை பேச அழைக்கிறேன். அன்பே நண்பர்களே, இந்த சமூகத்தில் வந்து படைப்பாளியாக ஒரு கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு படைப்பாளியாக வந்து சந்திரா வந்து அறிமுகமாயிருக்கிறது. ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, வந்து கடவுளுக்கும் கவிதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியல. அது வந்து டைட்டில் இருக்கிறதுனால கேட்குறேன். வழிதவறியது ஆட்டுக்குட்டி அல்ல கடவுள் அப்படின்னு போட்டிருக்கிறது. ஏன்னா கடவுளுக்கும் கவிதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து எழுத்து வந்து 80களுக்கு முன்னாடி வந்த தமிழ் சமூகத்தில் இருந்த கவிதையாளர்கள் வந்து பின்னவீனத்துவ கவிதையாளர்கள் கூட வந்து தொடர்ந்து வந்து எழுத்து வந்து கடவுளுடைய அருளால் கடவுளுடைய கிருபையால் சரஸ்வதி தேவியினுடைய அருளால் கிடைக்கப்பெற்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருங்க. ஆனால் அப்படியான ஒரு செயல்பாடு கிடையாது. தொடர்ந்து வந்து எழுத்தை தொடர்ந்து புழங்குவதன் மூலியமாகவும் தொடர்ந்து வந்து அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலியமாகவும் தான் வந்து அது வந்து ஒரு ஒரு மொழியோ ஒரு கவிதையோ நம்ம வந்து கண்டடைகிறோம். அது தவிர்த்து வந்து ஒரு பெரிய வாழ்வியல் சார்ந்த ஒரு பார்வை இருக்கும் பொழுது தான் வந்து அந்த கவிதை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை கொண்டு போய் அடையுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் கவிதை எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏன் வந்து தமிழில் வந்து அதிகமான கவிஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உலகத்திலே வந்து தமிழ் மொழியில் மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 வருஷ இலக்கியம் வந்து இருக்குது. டெக்ஸ்டாகவே கிட்டத்தட்ட கவிதையாகவே வந்து இருக்குது. தவிர வந்து இந்த கவிதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய மருத்துவம், நம்மளுடைய சமூகம் சார்ந்த பார்வைகள், அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய காதல், உங்களுடைய பிரிவு, உங்களுடைய துயரம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து உலகத்திலே வந்து முழுக்க முழுக்க கவிதை நடையிலே பதியப்பட்ட ஒரே ஒரு மொழி வந்து தமிழ் மொழி மட்டும்தான், தமிழ் மொழியாக மட்டும்தான் இருக்குது. அது கூட வந்து இதில் சில முரண்பாடுகளும் இருக்குது. நம்ம வந்து என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து சங்ககால பின்புலவர்களில் வந்து ஔவையார்ல தொடங்கி வந்து வெறிபாடிய காமக்கண்ணியர் வரைக்கும் வந்து சங்க இலக்கியம் வந்து முடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 57 கவிஞர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 470 ஆண் கவிஞர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. இதில் சில விடுபடல்கள் வந்து இருக்கலாம், பெண் கவிஞர்கள் வந்து சில விடுபடல்கள் இருக்கலாம். அதில் குறிப்பாக வந்து காரைக்கால் அம்மையார், ஔவை குரமகள், குரமகள்கள் வந்து ஒரு 3 பேர், பேய்மகள், வில்லிபுத்துரர், இவங்களாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. சந்திராவினுடைய கதையும் இதனுடைய கவிதைகளும் வந்து இதனுடைய நீட்சியாக தான் வந்து தமிழ் கூறும் நல்லுலகத்தில் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இதில் நம்ம ஒரு முக்கியமான அந்த விஷயத்தில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த சங்க காலத்துக்கும் இந்த நவீன தமிழ் இலக்கிய சூழலுக்கும் வந்து இடைப்பட்டு ஒரு பெரிய கால இடைவெளி இருக்கு. ஒரு பெரிய கால இடைவெளி அப்படின்னா சில ஆயிரக்கணக்கான வருஷ இடைவெளி வந்து இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி வந்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஒரு அரசியல் பார்வையாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இந்த காலத்தில் வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒரு பெண் கவிஞர் ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்து ஒரு சூழல். ஏன்னா அந்த அந்த வேறு அந்த விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, சங்க இலக்கியத்திலேருந்து அந்த 470 அந்த 57 கவிஞர்களுக்கும் இருக்கிற சூழல் வந்து இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். உலகம் எந்த ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நடத்தி காட்டியறல அப்படிங்கிறத நினைக்கிறேன். அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய சந்திராவுடைய கதை கவிதைகளுக்கு வந்தோம் அப்படின்னா சந்திராவினுடைய கவிதைகள் வந்து எந்த ஒரு புகைமூட்டமும் இல்லாமல் மிக தெளிவாக வாசகனுக்கு வந்து தன்னுடைய எழுத்து வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வந்து நேரடியாக சொல்லுது. எந்த ஒரு கூடகமான ஒரு தன்மையவோ அல்லது வந்து ஒரு திருகலான ஒரு மொழியவோ அது வந்து எப்பயுமே வந்து தனக்குள்ள வச்சுக்கல. அப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து சந்திராவுடைய கதைகள் கவிதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கவிதையாக்கும் நுட்பங்களும் கவிதைகளில் வரும் படிமங்களும் குறியீடுகளும் இன்ன பிற பாடுபொருட்களும் வாசகருக்கு முழுக்க ஏற்கனவே அறிமுகம் ஆயிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்புறம் வந்து தொகுப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவிதைகள் ஒரே மையத்திலிருந்து கிளம்பிய வெவ்வேறு கிளைப்பரப்புகளை உடைய ஒற்றை மரமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உணர்வுகளுடைய அந்த வேறு வேறு வெளிப்பாடுகள் இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த அந்த மாதிரியான வந்து ஒரே ஒரு ஒரு பெண் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேறு வேறு சில உணர்வெளிச்ச தன்மைகள் இருக்குல்ல, அது வந்து முழுக்க வந்து நல்ல முறையில் வந்து கவிதையாக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து அநேகமாக வந்து அவங்களுடைய மகள் அது அவங்களுக்கு வந்து வேறு ஒரு பெயர் வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அறிவுரைகள் சொல்லக்கூடிய மாதிரியான அறிவுரைகள்லாம் அறிவுரைகள் அப்படி நேரடியாக கிடையாது. இந்த சமூகம் அல்லது இந்த உலகத்தை வந்து நீ எப்படியாக பார்க்குற, எப்படியா நான் பார்க்குறேன், இதனுடைய நீட்சியாக வந்து வேற ஒரு தன்னுடைய மகளை வந்து உருவாக்கி விடக்கூடிய அல்லது வந்து தன்னோட மகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரியான நிறைய கவிதைகள் வந்து இந்த இதில் வந்து இருக்குது.
அப்புறம் வந்து பிரியா தம்பி அந்த விஷயத்த கரெக்டா சொன்னாங்க. என்ன அப்படின்னா வந்து சந்திராவினுடைய கவிதைகள் இருக்கக்கூடிய காதல் வந்து என்ன அப்படின்னா அப்படியே உக்கி உருகி அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு ஒரு ரொம்ப ஒரு பெரிய கண்ணீர் கம்பளையமா நிற்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு பெண்ணுக்கான ஒரு காதல் கிடையாது. சந்திராவினுடைய ஒரு கதை ஒன்று இருக்கும், ஒரு சிறுகதை ஒன்று இருக்கும், 361 டிகிரியில வந்து அந்த கதை வந்து வெளியாகி இருந்தது. அந்த கதை வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பையன் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த பெண்ணை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்களை வந்து ரொம்ப சாதாரணமா வந்து பார்ப்பாங்க, வந்து ஸ்கூட்டியில முன்னாடி போவாங்க, அந்த பையன் அவங்களை வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பான். அவங்க வந்து எந்த ஒரு 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 மாதிரியா வந்து அவனை வந்து துன்புறுத்தக்கூடியதாவோ அந்த மாதிரியான எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து பண்ண மாட்டாங்க. ரொம்ப எளிமையாக அவங்களும் போவாங்க, அந்த பையன் வந்து அவங்களை வந்து பின்தொடர்ந்து போய்கிட்டே இருப்பேன். ஒரு கடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுடைய வாசலில் நிற்பாங்க, நிற்பா வண்டி நிப்பாட்டுவாங்க, அந்த பையன் வந்து வண்டி நிப்பாட்டுவான், அவங்க வந்து மேலே மாடி ஏறி போவான், பின்னாடி அந்த பையனும் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களுடைய விளைவுகள் இருக்குல்ல, நம்ம இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து நினைக்க முடியாத ஒரு எதிர் விளைவு வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பையனை வந்து ஒரு அறைக்குள்ள வந்து பூட்டி வச்சிருவாங்க. அந்த பையன் என்ன அப்படின்னா வந்து ஏதோ ஒரு உடல் சார்ந்த ஏதோ ஒரு இச்சைக்காக வந்து தேடி வந்திருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். வந்து ரொம்ப அழுவேன் அந்த பையன் வந்து ரொம்ப அழுவேன் கதறுவேன் அப்படின்னு வந்து திறந்தே விட மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில தான் திறந்து விடுவாங்க அவங்க வந்துட்டு. சந்திராவினுடைய விஷயங்கள் முழுக்க வந்து எனக்கு என்ன அப்படின்னா அந்த கவிதை தொகுப்பு முழுக்க வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய புரட்சியாகவோ அப்படியான இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய வந்து 0.15 அந்த மாதிரியான ஒரு 0.5 இருக்கக்கூடிய ஒரு சின்ன புரட்சி இருக்கு இல்லையா, நம்மளுடைய வீடுகள் இருந்து தூங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இந்த விஷயம் தான். அப்புறம் வந்து இதுல வந்து பேரறிவாளன் சார்ந்த இரண்டு கவிதைகள் இருக்கின்றன. சந்திரா வந்து அந்த 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 இதுல வந்து அந்த பேரறிவாளன் சார்ந்த அந்த கூட்டத்துல வந்து என்ன அப்படின்னா சந்திரா நேரடியா வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு களப்பணியாளராக வந்து கிட்டத்தட்ட வந்து நேரடியா வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து சில இடங்கள்ல வந்து மனிதருக்கும் அவங்களுடைய எழுத்துக்குமான ஒரு மிகப்பெரிய வேறுபாடு வந்து இருக்கும். நான் நிறைய இடங்களை பார்த்திருக்கேன். தமிழ் குரு நல்லுலகத்துல வந்து இங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய எழுத்து வேற ஒன்றாவும் வாழ்வியல் வேற ஒன்றாவும் நேரம் போய் பேச போனீங்கன்னா அது வேற ஒரு தன்மையில இருக்கும். சந்திரா வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய அகமும் புறமும் தன்னுடைய எழுத்தும் தன்னுடைய வாழ்வியலையும் வந்து வேற வேற இதா வந்து வச்சுக்கல. தன்னுடைய தனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் எழுதுறாங்க. போலியா எதுவுமே எழுதலை அப்படிங்கும் போது வந்து மிக சந்தோஷமாக இருக்கிறது. அப்புறம் வந்து அவங்களுடைய அம்மா சார்ந்த ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. நம்ம வந்து என்ன அப்படின்னா பெற்றவங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துவோம், நம்ம வந்து இங்கே செட்டில் ஆகிடுவோம், அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வியல் வந்து அவங்களுக்கு அடாப்ட் பண்ணவே முடியாது. தொடர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களை வந்து நல்லது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா ஊர்ல இருந்து கிளம்பி வர சொல்லி இங்கே வந்து நாங்கள் வச்சு காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்களை உட்கார வைப்போம். அது மாதிரியான ஒரு கவிதை வந்து சந்திராவினுடைய வந்து ஒரு இருக்கு. அவங்க அம்மா வந்து முதல் முறையாக வந்து அந்த ஊருக்கு வந்து வர்றாங்க. அந்த கவிதை என்ன அப்படின்னா வந்து அம்மாவின் வாசனை அப்படிங்கிற ஒரு கவிதை. அம்மா வளர்க்கும்போது கோடிப்பை நிறைய அரிசியோடும் சமையல் மசாலா பொருட்களோடும் வந்து இறங்கி விட்டது. எந்த ஆட்டோக்காரரிடமும் அவரது உரையாடல் தனது சொந்த ஊரின் சித்திரத்தை வரையாமல் இருக்காது. மேற்கு மலையை நகரத்திற்கு இடம்பெயர்த்துவார். காட்டு வாசனையை நுகர பிளாட் வாசலில் பால் குடிமாற குழந்தையின் தீராபசியோடும் என் அப்பாவின் காதல் மனதோடும் அணைத்துக் கொண்டேன். முத்த கலாச்சாரத்திற்கு பழக்கப்படாதவர். இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. முத்த கலாச்சாரத்திற்கு பழக்கப்படாதவர் கிட்டத்தட்ட வந்து 1940களில் வந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவா நம்ம இருக்கும்பொழுது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் அதுவும் வந்து குறிப்பிட்டபடியா வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒரு இது வந்து பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்கிட்டையும் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எத்தனை பேர் தன்னுடைய நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் இருந்து கிட்டத்தட்ட வந்து அப்பொழுதுதான் வந்து 11 வயசில் வந்து திருமணம் நடந்த பெண்கள் வரைக்கும் வந்து எத்தனை பெண்கள் முத்தத்தை இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய கணவரிடமிருந்து முத்தம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து அநேகமாக வந்து ஒரு 90% பேர் வந்து இது வரைக்கும் முத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்படாத ஒரு இருக்கு. உலகத்திலே இந்தியாவில் தான் வந்து அதிகமான ஸ்கல்ச்சர் சிலைகள் வந்து என்ன அப்படின்னா காமம் சார்ந்த சிலைகள் நியூடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான், வேற எந்த நாடுமே கிடையாது. இது இந்த முரண்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து அதே இதே வந்து என்ன அப்படின்னா உச்சநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் காமத்தினுடைய உச்சநிலையை வந்து அடையாத பெண்கள் வந்து இது வந்து யமனிகா ஸ்ரீராமுடைய ஒரு இதில் வந்து அந்த கூட்டத்தில் நடந்துச்சு அந்த விஷயம். சம்மந்தமே இல்லை, அது அது எவ்வளோ பெரிய இடைவெளி. இந்த பெண்கள் தொடர்ந்து வந்து நம்ம என்னென்ன கருத்தரிப்பு நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து வந்து நம்ம என்ன அப்படின்னா வந்து அந்த பிள்ளைகள் பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு பெண் வந்து எப்படி தன்னுடைய காலம் முழுக்க வந்து உச்சநிலை அடையாத பெண்கள் வந்து எத்தனை பேர் வந்து அந்த இதில் வந்திருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயமா இருக்கிறது. முத்த கலாச்சாரத்திற்கு பழக்கப்படாதவர். அலைபாயும் கண்ணுக்குட்டியின் முத்தத்தை வெட்கத்தோடும் மாறும் என் மனநிலையை தண்ணீரை அடைய செய்யும் அதட்டலோடும் உவகையோடும் ஏற்றுக்கொண்டது. ஊரின் பனிப்புகை தெருக்களில் என்னை தேடி அலைந்த அம்மாவும் ஓடி ஒளிந்த என் விளையாட்டுத் தனங்களும் நகரத்தின் நடுச்சாலையில் மீண்டெழுந்தன அப்படிங்கிற ஒரு கவிதை. மிக ரொம்ப அருமையான ஒரு கவிதையாக இருக்குது. அதுதான் சொன்னேன், இவங்க வந்து என்ன அப்படின்னா சந்திரா வந்து தன்னுடைய வாழ்வியலுக்கும்
தன்னுடைய எழுத்துக்குமான ஒரு எந்த ஒரு இடைவெளியுமே ஏற்படுத்திக்கவே கிடையாது. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, முத்தம் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக நான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, வந்து என்னை ரொம்ப சந்திராபுடம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த தொகுப்புல வந்து நான் அந்த கவிதையை வந்து சந்திராட்டம் வந்து இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கேட்டேன், அந்த கவிதை இருக்கா சந்திரா அப்படிங்கிறத கூட கேட்டேன் நான். அதுல இறுதி வார்த்தை வந்து எப்படி முடியும் அப்படின்னா, சிலுவையை சுமப்பவனின் வழிகளில் முத்தமிடுவதற்காக அப்படின்னு ஒன்று இருக்கும். பைபிள்ல வந்து ஒரு விஷயம் இருக்கும், யார் அப்படின்னா வந்து மகதலின் மரியா. அன்னைக்கு நாலு வெயிலும் தான் வந்து காலையில வந்து மகதலின் மரியா பத்தி வந்து பேசிட்டு இருந்தோம். மகதலின் மரியா வந்து யார் அப்படின்னா மக்தலின் அப்படின்னு வந்து ஆங்கிலத்துல சொல்றாங்க. இயேசுவினுடைய காதலி வந்து என்ன அப்படின்னா வந்து பைபிள் இருந்து ஒரு நீக்கப்பட்ட ஒரு கேரக்டர். மைக்கேல் ஏஞ்சலோ கூட வந்து அந்த ஓவியத்துல வந்து அந்த இடைவெளியெல்லாம் குறிப்பிட்ட அந்த ஒரு இதெல்லாம் வந்திருந்தது. அப்போ வந்துட்டு அவன் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த அவனுடைய இறுதிப்பாடு மட்டும் இருக்கும். இறுதிப்பாடு அப்படின்னா வந்து இயேசுவினுடைய அந்த அவங்க இரண்டு பேருக்குமான காதல். கிறிஸ்து வந்து என்ன இயேசு வந்து என்ன அப்படின்னா தான் வந்து சாக போறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும். அவன் வந்து தன்னுடைய காதலை வந்து எப்படி வெளிப்படுத்துவா அப்படின்னா இருக்குன்னா, அவருடைய இறுதி அந்த சந்திப்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து கிறிஸ்தவத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கும், என்ன அப்படின்னா வந்து பாதம் கழுவும் சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சடங்கு வந்து வந்து அது வந்து என்ன ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து தன்னுடைய காதலனுக்கு வந்து அவன் வந்து பண்ணுவான். பைபிள் வந்து நீக்கப்பட்ட ஒரு பகுதி வந்து, ஆனா வந்து சில சிரியன் கிறிஸ்டியன்ஸோட அந்த பைபிள் வந்து நம்ம இருக்கு அந்த பகுதி வந்து. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கிறிஸ்துவ இயேசுவினுடைய அந்த பாதங்களை வந்து கழுவி தன்னுடைய கூந்தல் முடியாத வந்து என்ன அப்படின்னா அந்த பாதங்களை வந்து தொட்டு எடுப்பான். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த சிலுவை பாடல்களை வந்து ஒரு ஒரு கை கோர்த்து வந்து ஒரு பெண் வந்து சிலுவை கூட வந்து சுமந்து வரக்கூடிய ஒரு இது இருக்கும். அந்த வரி வந்து அப்படியே ரொம்ப புரட்டி போட்டுருச்சு எனக்கு வந்து. ரொம்ப நெடு நாட்களுக்கு பிறகு வந்து சந்திராவினுடைய கவிதைகள் வந்து நான் வாசித்தேன். சந்திரா ஏற்கனவே எனக்கு வந்து மொத்தமா வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க எனக்கு வந்து. அப்போ வந்து என்ன அப்படி பார்க்கும்பொழுது வந்து எனக்கு தெரியல அன்னைக்கு அந்த ஒரு வரி வந்து என்ன அப்படின்னா பழையபடியும் சந்திராவினுடைய என்னைக்கு அனுப்பிவிடாங்க அந்த மெயில் எல்லாம் ஓப்பன் பண்ணி பழையபடி முதல்ல இருந்து சந்திராவினுடைய கவிதைகளை வந்து வாசிக்க சொல்லி தோண்டியது. அன்பின் நண்பர்களே, தொடர்ந்து இந்த சமூக சூழலில் கவிதை எழுதுவதற்காக கவிதை வந்து தொடர்ந்து கவிதை எழுதக்கூடிய கவிஞர்கள் வந்து என்ன அப்படின்னா அருகிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இறுதி உயிரினத்தை போல அல்லது வந்து ஒரு கடைசி டினோசரை போல கவிஞர்கள் வந்து ரொம்ப அருகிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இல்ல இல்ல நல்ல கவிஞர்கள் நான் சொல்றது வந்து கவிஞர்கள் வந்து தொடர்ந்து எழுதிட்டே தான் இருப்போம். என்ன அப்படின்னா நீங்க வந்து மதுரை போற ஒரு ட்ரெயின் வந்து நிப்பாட்டி வந்து ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், கவிஞர் எல்லாம் இறங்குங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ட்ரெயினுமே காலியாகிடும். நீ தமிழ் ஸ்கூல்ல இருந்து அப்படிதான் இருக்கு, எல்லாருமே கவிதை எழுதி பழகிறோம், தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம். ஆனா நல்ல கவிதைகள் யார் எழுதுறா, வாழ்வியலுக்கும் நம்மளுடைய எழுத்துக்கும் வந்து மிக நெருக்கமாகவும் உண்மையை வந்து யார் சொல்றோம் அப்படிங்கறத முக்கியம் இல்லையா, உண்மை எத்தனை பேர் சொல்றோம் அப்படிங்கறத முக்கியம் இல்லையா. மிக்க நன்றி, தொடர்ந்து எழுதுங்க சந்திரா, தொடர்ந்து எழுதுங்க, மிக நல்ல கவிதைகள் எழுதிருக்கீங்க. இதுல ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல் கவிதை இருக்கு, அது அதை நான் வாசிக்கலாம். அது வரக்கூடிய சரவணன் வந்து வாசிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து. மிக்க நன்றி, வாய்ப்பு கொடுத்தது. அடுத்ததாக விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள், ஓவியத்தில் பறக்கும் வண்ணத்து பூச்சி எனும் கவிதையின் மூலம் பாத்துராஜா எனும் சிறுகதை சிறுவர் நாவலும் வெளிவந்திருக்கின்றன. குழந்தைகளுக்காக சிந்திப்பவர்களும் எழுதுபவர்களும் அருகிவிட்ட நிலையில் விஷ்ணுபுரம் சரவணன் அந்த வெற்றிடத்தை நிரப்பும் பணியில் வெற்றி பெறுவார் என நம்புகிறேன். அவரை பேச அழைக்கிறேன். எனக்கு வந்து சந்திராவோட மூணு சிறுகதை தொகுப்பை நான் வாசிச்சுட்டு எனக்கு புரிஞ்ச அளவுக்குல அதில் விமர்சனமாக எழுதியிருக்கேன். அதனால் அவங்களுடைய எல்லா தொகுப்புகளும் நான் வாசிச்சிருக்கேன், கவிதைகளும் முன்னு தொகுப்பு கவிதைகளும் வாசிச்சிருக்கேன். நாங்கள் அடிக்கடி பேசும்போது ஒரே விஷயம் தோணும், அவங்களுடைய கதைகள் கவனிக்கப்பட்டது போலவே ஏன் கவிதைகள் வந்து இங்கே அதிகம் பேசப்படலை அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ளார அடிக்கடி உரையாடல் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கதைகள்லையும் ஒரு கவிதையில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ, கவிதையில் என்ன மாதிரியான உத்திகள் பயன்படுத்துகிறோமோ, அது மாதிரியான தன்மைகள் அவங்க கதைகளில் முழுக்க இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக அழகமா கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்திருக்கிற அனைத்து பேர் படிச்சிருப்பீங்க. அது அதில் அழகமாக பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை பார்த்துட்டு திரும்புவார், அழகமாக பார்த்துட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பார். அந்த இடத்துல சந்திர அவர் வரி எழுதியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் அப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அவ்வளோ பொய்டிக்காக இருக்கும் அந்த இடம். அந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வரி தான் மையமாக வச்சுட்டு அந்த கதையை சுற்றிட்டு இருக்கும். அந்த ஒரு வரிக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பா, அந்த ஒரு வரிக்காக தான் அவன் வீட்டில் நடக்கிற எல்லா கொடுமையும் சகிச்சுப்பா, அந்த ஒரு சிரிப்புக்காக தான் அண்ணன்லாம் ஆயிஷ்டு வந்த பிறகும் திரும்ப அவன் வந்து கூப்பிட வரும்போது இரவில் கூப்பிட போகும்போது கூட போய் தன் உயிரே பலியாவான். அந்த ஒரு பத்து சிரிப்பு தான் அந்த சிரிப்பு தான் அவங்க அந்த வரியில் அந்த அது
நீங்க லாஜிக்கா பார்த்து சொல்றது இப்படி எல்லாம் பண்ணாலும் கூட ஏன் போவாங்கன்னு கேட்கலாம். அந்தந்த ஒரு வரி வந்து உங்களை அந்த எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிடுவோம். அந்த ஒரு வரியை வந்து அவ்வளோ சரியா, அந்த வரி இல்லைன்னா ஒருவேளை அந்த கதை எனக்கு திருப்தியாக இருக்காதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கு. இது மாதிரியான இது எப்போதுமே இந்த ஒரு கவிதைகள் தான் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அப்ளை ஆகும். அது மாதிரியான இதில் கவிதைகள் அப்படி கதைகள் அவங்க கூர்மையாக எழுதுகிற போலவே தான் அவங்க கவிதைகள் எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது கவிதைகள் அதிகம் பேசப்படலைங்கிறது வந்து ஒரு வருத்தமாகவே தான் இருக்குது. இந்த தொகுப்பு வந்து நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க பேசிட்டாங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல் தொகுப்பில் வந்து நிறைய கண்ட்ரியும் அந்த தொகுப்பு நான் வாசிக்கவே முடியல. தொடர்ச்சியாக ஒரு இடத்துல ஏதோ ஒரு நம்முடைய நினைவுகளை நம்முடைய ஞாபகங்களை கிளறி விட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்பப்போ எடுத்து வாசிக்கிற தொகுப்பாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அந்த முன்னுரையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு வரி இருக்குது. அதுதான் அவங்களோட கவிதையோட மையமாக அந்த இதுலேருந்து அவங்க எழுதுகிறாங்களோன்னு நினைக்கிறேன். அன்பினும் புதைக்குழியில் சிக்கி சுயவதையால் மெருகேற்றப்பட்டு கடும் சோகத்தில் செயலற்று போய் நிற்கையில் கவிதைகள் எனக்கு துணை புரிந்தன. இது வந்து ரொம்ப அன்பினும் புதைக்குழியில் சிக்கி சுயவதை தான் அடைஞ்சிக்கிறாங்க. அது வந்து அடுத்து அது வன்முறையாவோ இதுவோ மாறலை. ஒரு ஒரு அன்பு வந்து தன்னை சிதைச்சிக்கிற தன்மையிலேருந்து வரும்போது சிலுவை பாலத்துக்கு நடந்த மாதிரியும் அது மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அது வந்து அந்த சுயவதையிலிருந்து எழுதப்படுகிற கவிதைகளாக தான் சந்திராவோட கவிதைகளை நான் பார்க்குறேன். முந்தின தொகுப்பில் அவங்களோட அப்பாவோட மரணத்தை ஒட்டுன நடந்த விஷயங்கள் வந்து இருக்குது. இருக்கிற மாதிரியான கவிதைகள் தான் நிறைய நிரம்பி இருக்கும். அது இதில் ஒரு விஷயம் என்னென்னா அது அது என்ன நினச்சிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க இது பண்ணுறாங்களோ அந்த உணர்வு வந்து நமக்கு வந்து கவிதைகளை படிக்கும்போது நம்ம உணர்ந்துக்க முடியுது. இது ரொம்ப சாதாரணமாக எல்லா தொகுப்புகளுக்கும் சொல்கிற மாதிரியான வார்த்தைகள் இல்லை. நான் அந்த துணியில் நான் சொல்லலை. நீங்கள் ஒரு தம்பி சிறப்பாக எழுதியிருக்கிறார் நினச்சது அப்படியே என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிற தன்மையிலேருந்து நான் அதை சொல்லலை. அதுக்கான காரணம் வந்து நீங்கள் தொகுப்பு வாசிக்கும் போது அதை நீங்கள் உணர்வீங்க நான் நம்புகிறேன். ரெண்டாவது அதுக்கான சூழலும் ஒன்று இது இருக்குது. இந்த தொகுப்பில் வந்து ஒரு ஒரு தொகுப்பு வந்து தொகுப்பில் ஒரு கவிதை இருக்கும். ஒரு மால் இருக்கு, ஒரு நீங்க சென்னைக்குள்ள போறீங்க, ஒரு பெரிய மால் இருக்கு. மால்ல ஏறி பார்க்கும்போது என்ன மாதிரியான உணர்வு தோணும்? வழக்கமா ஏசிக்காக போறவங்க பர்ச்சேஸ்க்காக போறவங்க இதெல்லாம் போய் அவ்வளவு உயரத்துல போய் போன பிறகு ஒருத்தவங்களுக்கான என்ன மாதிரியான உணர்வு வரும்? அவ்வளவு சந்தோஷமாகவும் அவ்வளவு குதூகலமாகவும் குழந்தைகள் போயிட்டு இருப்பாங்க, காதல் ஜோடிகள் போவாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அந்த ஒரு ஒரு இதுல ஒரு வரி வருது. தற்கொலையை தூண்டும் உயரமான மாநில் மாலின் அப்படிங்கிற ஒரு வரி. அவ்வளோ கூட்டமாகவும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடத்துல தற்கொலையை தூண்டுற மாதிரியான ஒரு மனநிலையோட எத்தனை பேர் போய் நின்றுருப்பாங்க? எத்தனை பேர் அந்த அந்த நுனி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்படி இந்த தொகுப்பில் நிறைய இடங்களில் வந்து அதுமாரியாக ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள் வரிகள்லாம் வருது. எனக்கு அந்த ஒட்டுமொத்தமான ஃபீல் வந்து பல கவிதைகளில் ஒரே மாதிரி இருக்குது மாதிரி தோணும். ஆனால் அது நிறைய வரிகள் வந்து நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் நமக்கு அந்த ஒரு உணர்வு நிலையை இது பண்ணும். அம்மாவின் வாசனையை பற்றி அந்த கவிதை வாசித்தாங்க. அது எனக்கு அது ஒரு வரி ரொம்ப பிடிச்சது. நரன் வந்து அந்த முத்த கலாச்சாரம் பற்றி சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வந்து என் அப்பாவின் காதல் மனத்தோடு அணைத்துக் கொள்வேன் அவங்க அம்மாவை அப்படிங்கிற வரி வந்து அது நீங்க முந்தின தொகுப்பு வாசிட்டு இது பார்க்கும் போது அவங்க அப்பா மேல அவங்க வச்சிருக்கிற அன்பு அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கட்டிக்கும் போது அவங்க அப்பாவோட அன்போட கட்டிக்கிறதுங்கிற ஒரு அந்த அந்த ஒரு உணர்வு வந்து நம்ம வந்து அந்த ஒரு வரி வந்து அழகமால அந்த ஒரு வரி மாதிரி இது வந்து அந்த கவிதை வந்து வேற மாதிரியான விஷயமா நம்ம பாக்குறதுக்காக அது கொண்டு போனது. நரன் சொன்னது அந்த கவிதை வந்து நானும் குறிச்சு வச்சிருந்த அரசியல் கவிதை வந்து 63 ஆமா காணாமல் போன இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இது. முழுக்க வாசிக்கல, பெரிய கவிதை, அதனால முதல்ல இருக்கு 3 வரியும் மட்டும் வாசிக்க. உலகமயமாக்கல் நம்மை எவ்வளவு கீழறக்கி விட்டது. நம் கொரில்லா தாக்குதலை கேம்சையில் செய்ய வேண்டியிருக்கிறது. இது வந்து
இப்படி அதுக்கு அதுக்கு பின்னாடி போகுது, பின்னாடி அது கவிதை தொடர்ச்சியாக போகுது. நம்மளுடைய எதிரிகளை நம்ம எங்கே சந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம வச்சுருக்கோம், நம்ம எதிரிகளை நம்ம சந்திக்கிறதுக்காக அவங்க பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நேரடியாக வராதீங்க, என்னோடய பிரான்ச் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா அது மாறுது. ரொம்ப இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை நான் பார்க்கறது துப்பாக்கியாக மாறிய சிறுவனின் கைகள்ங்கிற ஒரு கவிதை. பாதாம் கொட்டைகளை பொறுக்கச் செல்லும் சிறுவன் சுடப்படும் நகரத்தில் குழந்தையை அறைக்குள் ஒழித்து வைக்கிறாள் அம்மா. விளையாட துணையற்ற சிறுவன் சுவர்களை நண்பனாக்கி கைகளால் சுடுகிறான். இடிந்து விழுந்து தூள்துளாகின்றன சுவர்கள். நண்பன் மண்ணுக்குள் புதையுண்டு போனதாக கதறி அழுகிறான். பதறி தவித்து நொடிநேரத்தில் சுவர்களை கட்டி முடிக்கிறான். நண்பனின் சாயையை இழந்த சாயை இழந்து நிற்கின்றன திரும்ப கட்டப்பட்ட சுவர்கள். துப்பாக்கியாக மாறிய கைகளை பின்காலம் முழுவதும் வெறுத்து மறைத்துக் கொள்கிறான் சிறுவன். இது ஒரு 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 சிறுவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தனிமையா மட்டுமே தான் நம்ம அது புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிற இதுலேருந்து மாறி அதில் துப்பாக்கிங்கிற இடம் வரும்போது தான் அதோட வேறொரு அர்த்தத்துக்கு இந்த கவிதை டிராவல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கவிதைகளை தொகுக்கிறதும் ரொம்ப இந்த கவிதைக்கு அடுத்து இந்த கவிதை அப்படிங்கும் போது அந்த பேரறிவாளனுக்கு அடுத்து தொடர்ச்சியாக அந்த கவிதை வர்றதும் இன்னும் நிறைய இடங்களில் வந்து அதோட தொடர்ச்சியாக இன்னொரு கவிதையாக வர்றது போல இந்த கவிதை தொகுப்பை தொகுத்துருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது. எனக்கு ரொம்ப யாத்திரிகா பற்றியான எழுதின கவிதைகள் ரொம்பவே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கவிதை வந்து நம்ம படிக்கிற சூழலை பொறுத்தும் இருக்குது. நம்மளுடைய மனநிலையும் நம்ம வாழ்கிற இடம் பொறுத்து தான் இருக்கும். சரியாக சொன்னால் ஒரு காதலி பிரியது காதலை வந்து ஒரு பிரேக்கப் சொல்றதுக்கான காலத்தை அவங்க சொல்ற இது இருக்குல்ல, கோடை காலத்துல சொல்லாத, மழை காலத்துல சொல்லாத, பின்பணி காலத்துல சொல்லாத அப்படிங்கிற போலவே நம்ம கவிதையை நம்ம வாசிக்கிற காலமும் அந்த கவிதையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்களுடைய அரசியல் கவிதைகள் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன், ரொம்ப விஷயமானதா. நான் அதுல வந்து ஒரு வரி பேரறிவாளனை பத்தி இருக்கும்போது ஒரு கவிதையில் இருக்கும். நான் முழு கவிதையுமே எதுவுமே நான் வாசிக்கல. அந்த ஒவ்வொரு வரியும் எனக்கு அடமால இருந்த நடு வரி மாலை போல அவ்வளோ ஃப்ளாஷ் அடிச்ச மாதிரியான வரிகளாக இருந்துச்சு. பேரறிவாளன் பற்றி அது மாதிரி அவங்க அம்மாவை பற்றி எழுதிட்டு இருப்பாங்க. காலம் மறைத்த தெருக்களின் பழைய கதைகளை உனக்கு அம்மா சொல்லுவாங்க, நீ இப்போ நம்பிக்கையோடு இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 20 வருஷமா ஒரு பேரறிவாளன் வந்து சிறையில் இருக்கிறதுல வந்து அவங்க ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. ஒரு பேட்டி இதில் பண்ணும்போது அதில் அதோட தொடர்ச்சியாக தான் நான் இந்த அந்த பேட்டியும் ரொம்ப தமிழ் சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி அது. அது வந்து அதில் வந்து அவர் பேட்டியில் வந்து பேரறிவாளன் சொல்லியிருப்பாரு, நான் மழையை வந்து நான் ஜன்னலுக்கு உள்ளார்தான் பார்த்துருக்கேன், இந்த சூரிய அஸ்தமனத்தையும் இதையும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த வழியோட அந்த கவிதை எழுதப்பட்ட காலங்கள்லாம் தெரியும். அது அவ்வளோ வழியோடையும் நேரடியாக அவர் சந்திச்சு வந்த பிறகு எழுதின கவிதைகளாக அது இருக்குது. நான் ஒரு ஒரு கவிதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எரியும் சொற்கள்னு ஒரு கவிதை, ரொம்ப எனக்கு ரொம்ப தோப்புல ரொம்ப பிடிச்ச கவிதையை நான் பார்க்குறேன். அவனை அடைய முடியாத சொற்களை எரிக்கிறாய், பாறை போன்ற நினைவு ஒருபோதும் எரிக்க முடியாது, நினைத்து சாவு அல்லது ஊஞ்சல் கட்டி ஆள். எனக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான தொகுப்புல கொடுத்த சந்திராவுக்கு என்னுடைய வாழ்த்து. இருவர் ஆற்றவிருக்கின்றனர். முதலாவதாக இயக்குனர் ராம். முதல் படம் கற்றது தமிழில் பெருங்கோபத்தையும், இரண்டாவது படத்தில் தங்கமின் திரைப்படத்தில் பேரன்மையும் அழகியலோடு கொடுத்தவர். அவரை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா 7:30 மணிக்கு ரொம்ப தாமதம் வந்த கரண்டுக்கு வணக்கமும் நன்றியும். இல்லைனா நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதுருக்கும். எப்படி இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டு தான் ஆகும். ஏன்னா அந்த வழி தவறியது ஆட்டுக்குட்டியில் கடவுள் தோப்புடா இன்னும் படிக்கலை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வி கே சுந்தர் நான் கிடையாது. ஏன்னா நான் டைரக்டராக மிக முக்கியமான காரணம் வி கே சுந்தர். இந்த கடந்த 4 நாள் ஷூட்டிங்கில் இருக்கிறது மிக முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ தோப்பை இந்த நாட்களில் படிக்க முடியாமல் என் வாழ்க்கையை ஏதோ அப்பப்போ வேலை இருக்க மாதிரி விஷயத்தை ஏற்பாடு பண்ணது வந்து வி கே சுந்தர். உண்மையாக சொல்ல போனால் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க யாரால ஒருத்தர் டைரக்டர் ஆனார் அப்படின்னு கேட்டால் எனக்கு பின்னாடி வி கே சுந்தர் இருந்தார் தான் சொல்லணும்.
அப்புறம் படிக்காம வந்தாங்கூட இங்கே பேசினதில் கிட்டத்தட்ட ஒரு 40% கவிதைகள் எல்லாரும் சொன்னதால ஓரளவுக்கு புரிஞ்சிருது. குறிப்பாக அந்த வழி தவறியது ஆட்டுக்குட்டி அல்ல கடவுள், தோப்பு படிக்கலனாலும் தலைப்பு படிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒன்று எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிது. ஒரு ஒருவேளை நீங்கள் கவிஞர்கள்லாம் பார்த்த பார்வையில் பார்க்காம பிஜேபியை இந்தியா ஆண்டுட்டு இருக்கப்ப பெருமாள் முருகன் என்னைக்கோ எழுதின நாவலுக்கு இன்னைக்கு அவர் ஊரில் கலாட்டா பண்ணுறப்ப முக்குக்கு முக்குக்கு புது புது இந்து அமைப்புகள் வந்துட்டு இருக்கப்ப கோஷேக்கு சிலை எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப வழிதவறியது ஆட்டுக்குட்டி அல்ல கடவுள் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள எனக்கு ஒன்று பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதோட முக்கியமாக சினிமாக்காரங்களுக்கு அந்த தலைப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி சந்திராட படம் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமெல்லாம் கேட்டிருப்பேன், எப்போ சந்திரா படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதான் அன்றைக்கே சொன்னாலே ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒழுங்காக வாழ்க்கையை விட்டுட்டு அப்படிங்கிறவங்க சொல்கிறது தான் வழிதவறியது ஆட்டுக்குட்டி அல்ல கடவுள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சந்திராவை சந்திரா அக்கான்னு கூப்பிட்டு அதுக்கு காரணம் வயது இல்லை, ஒரு சின்ன மரியாதை அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா பொதுவாக பெண்களை ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து, கணவன் ஸ்தானத்துலேருந்து, ஒரு அண்ணன் ஸ்தானத்துலேருந்து, ஒரு காதலன் ஸ்தானத்துலேருந்து இப்படியே பார்த்துட்டு இருந்த என்ன பெண்ணை இது எதுவுமே இல்லாமல் ஒரு சக ஜீவனாய் சக ஜீவராசியாய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பெண்களில் சந்திராவும் வருவார். ஏன்னா அவர் எங்கூட கட்டழுத்தமில்ல ஒர்க் பண்ணப்போ ஒரு நைட் ஷூட்டுக்கு வந்து அவர் வர வேணான்னு சொல்லிட்டேன். நான் ரோட்டில் எடுக்கிறோம், காரில் கள்ள தூக்கி அடிக்கிறோம், யார் என்ன கலாட்டாக வருவாங்க, அதுக்கு பயங்கரமாக கோவிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படின்னு ஒரு பெண்ணாக பார்க்கலாம், நான் என் பாதுகாப்பை பார்த்துக்க மாட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் ஃபீமேல் அசிஸ்டன்ஸை வச்சுக்கலாங்கிற முடிவுக்கே வந்தேன் நான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு தயக்கம், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டுக்கு போவோம் இப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ என்னுடைய அந்த பார்வையை மாற்றி கொடுத்தவர் சந்திரா. ரொம்ப முக்கியமாக எனக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு தொய்வு வருமோ இல்லை இந்த படம் தள்ளிட்டே போதுன்னு வரும்லாம் சந்திராக்காக தான் நினச்சிக்குவேன். என்னென்னா எனக்கெல்லாம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஒரு கல்யாணம் ஆகி சென்னைக்கு வந்து ஒரு அம்மாவானதுக்கப்புறம் பத்திரிகையாளர் ஆகி அப்புறம் உதவி இயக்குனர் ஆகி அதுக்கப்புறம் கவிதை சிறுகதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு சவாலாக நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் எனக்கு எப்போதுமே ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இதில் வந்து யாருமே சொல்லினாலும் திருப்பி பார்க்குறப்ப அந்த 3 வரி கவிதை தானே கண்ணில் படும். அப்படிப்பட்ட கவிதை தான் வந்து அந்த ஊர்மை நற்ற குளத்தில் ஒற்றைக்காலோடு காத்திருக்க கொக்குகள் பசித்து சாகின்றன. நான் சொல்கிறேன் பசித்து சாகவதில்லை, அதற்கு உதாரணம் சந்திரா தான். ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 4 சிறுகதை 3 சிறுகதை தூக்கும் 2 கவிதை தூக்கும் கொண்டு வந்திருக்கிறது. பசித்து சாவதில்லை கவிஞர்கள், அந்த விதத்தில் சந்திராவுக்கு வாழ்த்துக்கணும். சீக்கிரமாக அவர் படம் பண்ணி வெளிவருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்கள், பார்த்திபன் கனவு, சதுரங்கம், சிவப்பதிகாரம், திரிமம் சந்திப்போம், மந்திர புன்னகை, ஜன்னலோரம் என இவரின் படத்தின் தலைப்பே கதை சொல்லும், கவிதை சொல்லும், கற்றது ஆங்கில இலக்கியம், அதை கலக்காமல் இவர் பேசுகிற தமிழ் தனி இலக்கியம். அவரை பேச அழைக்கிறேன். கவிஞர் வெயில் அவர்கள் பேசும்பொழுது வழி தவறியது ஆட்டுக்குட்டி எல்லாமே வச்சிருக்கலாம், அப்புறம் அதில் கடவுள்னு ஒன்று இடம் இல்லாமல் போயிடுச்சு, அதை பற்றி வாசகனுக்கு பங்கு பெறுவதற்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் வந்து கவிதை ரொம்ப காஸ்ட்லி இந்த நாட்டில், 50 விழுக்காடு மட்டுமே எழுத படிக்க தெரிஞ்சுன்னு வச்சுட்டு என்ன செய்யறது அப்படின்னு இல்லை. அந்த 50% தான் வழி தவறி ஆட்டுக்குட்டியிலன்னு குழப்பமாக கூடாதவன் கடவுளையும் சொல்லிடுவோம், அப்போ தான் உள்ளேயாவது வருவாங்க இருக்கா வச்சிருப்பாங்க நான் நம்பினேன். ஏன்னா நான்லாம் அந்த 50%ல வர்றதுவேன், முழுக்க தெளிவாக சொன்னா தான் புரியுங்கிறதுனால. அதனால அது சரிதான், ஒரு கவிதையை வந்து நம்ம அட்டப்படத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டாங்கிறதுன்னு அவங்களோட எண்ணமாக இருந்து இருக்கும். எனக்கு வந்து பொதுவாக புத்தக வெளியீட்டு விழாக்கள் வந்து போகிறதுங்கிறது ராம் மாதிரி தைரியமாக நான் வந்துட மாட்டேன். ஏன்னா நம்ம படிக்கிறதை குறைச்சி இப்போ ராமெல்லாம் சமாளித்தார் பாருங்க, 15 நிமிஷத்துக்கு படிக்கிறதுனால நினைக்க நமக்கு தப்ப தப்பு கைகாலெலாம் உதறிடும், அப்புறம் போடியும் இறுக்கி தான் முடிச்சுக்கணும். அதனால படிக்கிறதுக்கான நேரங்களை இருக்குங்கிற அவசியம் ஒன்று. இன்னொன்று அதனோட ஒட்டி பேசுவதற்கு கவிதை தொகுப்பு தான் வந்து நான் ரொம்ப அச்சமாயிடுவேன். காரணம் அந்த படித்த கவிதையை ஒட்டி பேசுவதற்கு மிச்சம் ஏதாவது கவிதை படிச்சிருந்தா தான் சொல்ல தெரியும். இப்போ நரனுடைய கவிதையோ வெயிலுடைய கவிதையோ சொல்லணும், நான் கவிதையே படிக்கிறது இல்லை. அது என்னமோ காரணம் என்னன்னு தெரியல, கவிதை படிப்பது இல்லை. காரணம் என்னன்னா நான் ரொம்ப பழைய கவிதைகள்லேருந்து வந்ததுனால ஓசியோட கவிதை இருக்கணும்னு நினைப்பேன். நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன், அதுலேயே கூட ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் ஒரு இடத்துல சொல்ல முடியும் டக்குன்னு, உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் அண்ட் ஐ ஹேவ் ப்ராமிசஸ் டு கீப் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் டு கீப் ஸ்லீப் அப்படின்னு இருந்தால் தான் சொல்வதற்கான சவுண்டோட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி எப்போ வால் ட்வீட் பண்ணிருக்கானேடா, அவன் தான் ஃப்ரீ வர்ஸ் ஆரம்பித்தான், அவன் பிரமாதம் தானடா, அது புள்ளி நிதல்கள்னு தமிழ் வரையும் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு கையும் தூக்கிடுவேன், எனக்கு தெரியாதுன்னு. ஏன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிறாரு இந்த மாதிரி சவுண்ட் இல்லாமல் கவிதை எழுதுங்கிறது என்னென்னா நெட் இல்லாமல் டென்னிஸ் ஆடுற மாதிரி அப்படிங்கிறாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி சங்க காலத்துலேருந்து தமிழில் இவ்வளோ எழுதப்பட்டிருக்கு, எழுதப்பட்டதில் என்னடா மிஞ்சுனுச்சுன்னு பார்த்தா வெறும் ஓசை நயத்தோடு இருந்தால் மிஞ்சினுமா தான் மிஞ்சாது, கவிதை மட்டும் தானே மிஞ்சும். அப்போ கவிதை என்பது ஒரு கணத்தை கடத்துவதாக இருக்குது, இது சட்டத்தோடு இருக்குன்னு அவசியம் இல்லை.
நான் சௌகானை வந்து சீவலிப்பாரி பாண்டி கதை எழுதுனேன் எனக்கு கொஞ்சம் நெருக்கம். அப்போ அவரோட வாழ்ந்து இருக்கும் பொழுது அவருக்கு ஒருத்தன் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னான். அவர் வந்து சிரிச்சாரு, என்ன சிரிக்கிறீங்கன்னு. இல்லை இல்லை, எனக்கு முன்னாடி எழுதுக்கு வரி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னு, காலச்சக்கரம் உருளும் பாதையில் மின்னல் தெரிக்கிறது, அதன் ஆரக்கால எத்தனை அனுபவம் வர்ணம் இருக்கிறது, விடிந்த அப்படி மரணம் இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு ஒரு கடைசி பண்ணி முடிப்பார் அவர். ஒவ்வொரு நாளும் புதியது புதியது மானிட ஜீவிதத்தில், பின் ஒப்புக்காக வாழ்த்துகிறனும் நீயும் நாமும் ஒரு விதத்தில் அப்படின்னு. அப்போ இந்த கவிதை எப்பயோ அவர் சொன்ன ஒரு வரியை திருப்பி நாளும் சொல்ல முடியல, சவுண்டு தான் காரணம்ங்கிற நினச்சதுனால அப்போ தள்ளி தள்ளி படிக்கிற தள்ளி போணுச்சு. ஆனால் இப்போ கடைசியில் யோசிச்சு பார்த்தா சவுண்டோட இருக்கிறது முக்கியமா இல்லையாங்கிற கேள்வி வந்து கவிதையை அந்த கணத்தை கொண்டு வந்து சேர்க்கறதான முக்கியம் அப்படிங்கிறத மிஞ்சுது கவிதையில. அப்புறம் நல்ல பேர் நான் மறந்துடப்படேன், எனக்கு தொடர்ச்சி இல்லாமல் நீங்கள் பேசும்பொழுது 1940 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் கணக்கெடுத்து அவங்க சொன்னீங்க இல்லையா, அது ஆச்சரியமாக இருந்துச்சு. முத்தமே பெறாத பெண் என்பது எப்படி இருந்திருப்பான்னு தெரியல, புதிய செய்தியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த புத்தகம் சொன்னீங்கன்னு நான் அவசரம் படித்து பார்ப்பேன். ஏன்னா மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வெண்சங்கேன்னு சொன்ன நாட்டில் முத்தம் வாங்காமல் இருந்திருக்காங்கிறது ஒரு புதிய செய்தி இல்லையா. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்கணுங்கிற பாட்டு பழந்தமிழ் பாட்டு. அப்போ இதில் ஏதோ ஒரு குழப்பம், அவன் கற்பனையாக யோசிச்சிருக்காளா, அவள் முத்தம் வாங்காதவளா, அல்லது நடுவில் ஒரு 50 வருஷம் பிரிட்டிஷ் இந்தியாவில் முத்தத்தை நிப்பாட்டிட்டாங்களா, அல்லது அது முத்தம்னு சொல்லப்படலையா அந்த வார்த்தை. ஏன்னா அதுவும் இருக்குல்ல, முத்தம் ஒரு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. அதுதான் ராம்கிட்ட கேட்கலாம் கேட்டு, ராம் நீங்கள் தமிழ் இருந்துச்சது தானே, ஆமாம் ஆமாம் சந்தேகம் கேட்டுறாங்கன்னு, தமிழ் தான் கேட்டோன்னு ஆமாம் ஆமாம் சந்தேகம் கேட்டுறாங்கன்னு. அதனால ஒருவேளை முத்தமும் இது சொல்லில்லையான்னு தெரியல, எனக்கு வேறு சொல்லியிருந்துருக்குவாங்க இல்லை எனக்கு தெரியல. ஆனால் முக்கிய விஷயம் விவாதிக்க வேணாம், எனக்கு அது கொடுத்தீங்கன்னு நானும் தெரிஞ்சு ஒத்திய செய்தி இது. நீங்கள் இல்லாமல் சொன்னீங்கன்னு சொல்லவில்ல, அது எந்த பிரச்சனையில் ஏற்படுத்த சர்வீன் கிடச்சுன்னா அது ஒரு திரைப்படத்துக்கான கதைக்கான இடம். ஒரு வரி அவர் கதையே இருக்கே, அது விட்டுவிட்டு மேலே தெரியலேன்னு நினச்சேன். அந்த மாதிரி இப்படி அந்த கணத்தை சிறைப்படுத்துவது தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தா சந்திராவின் கதைகளில் வந்து கவிதைகளில் வந்து நெடுக்க, நான் சந்திராவின் கவிதை முகத்தொகுப்பும் படித்ததில்லை, இந்த தொகுப்பு தான் முழுக்க படித்தேன். கதையை நெடுக்க அவரோட கவிதை நெடுக்க வந்து அவங்கெல்லாம் சொன்னது போல் காடு நீலமலர் இதெல்லாம் அதிகமாக இருக்கு அவங்க நினச்சது அப்படி நான் அப்படி நினைக்கல, ஒரு 4-5 இடத்துல இருக்கேன் நான் தொகுத்தேன் எங்கெங்கெல்லாம் எது எதுலாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு பார்த்தா கிடைச்சல வந்து நீலமலர் 3 இடத்துல தான் வருது மொத்தத்தில். ஒரு 75 பக்கம் புத்தகத்தில் 3 தடவை வரலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை அவர்கள் விவரிக்கிறதுக்கு எடுக்கிற இருக்குல்ல, அது ஒரு ஃப்ரேமை மனசுக்குள்ளே கொண்டு வர்றது, அது வந்து அவ்வளவு லாபமாக வருது. அவர் சரவணன் பேசினது போல சந்திரா கதையவே கவிதை போல் எழுதுறது தான், அந்த கதைகள் வந்து சந்திராவோட கதைகள் எனக்கு பிடிச்சது அதுதான், கவிதைகள்லையும் அது அப்படியே இருக்கு. அவர் நோக்கமாக 4-5 வரி மட்டும் நான் எதுக்காக முதல்ல வந்து நீளமாக கவிதையை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, நான் சவுண்டோட தான் படிப்பேன்னு சவுண்டோட கவிதை தான் படிக்கிறேன்னு ஏன் சொன்னேன்னா, பொதுவாக மேடை பேச்சில் வந்து எனக்கு பேச தெரியாது நான் சுமாராக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதி வச்சு படிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அது பெரிய குற்றம், சவுக்கல் அடிக்கணும். ஏன்னா பேச்சுக்கலை எப்படி கவிதை எழுதுவது கலையோ அதே போல் பேச்சுங்கிற தனிக்கலை, அங்கே வந்துட்டு நான் எழுதிதான் வச்சு படிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, டேரக்ஷன் தெரியாதனாலலாம் டேரக்ட் பண்ணும்பொழுது பேச தெரியாதாலும் பேச வேண்டியதானே அப்படின்னு நினச்சி நான் மன்னிச்சு விட்டுறது பரவாயில்ல. இதுக்கு எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ சூழல் சொல்ல வந்தேன்னா, சந்திராவுடைய கவிதை வரிகள் எல்லாம் நான் கூஞ்சு தான் படிக்க போகிறேன், சவுண்டு இல்லாதனால எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ விட்டுப்படம் கொடுத்தேன். அவங்க எழுதின வரிகள் வந்து 5-6 வரி மட்டும் தான் படிச்சு கட்ட போகிறேன், கவிதை படிக்க மாட்டேன் பயப்படாதீங்க. அவங்க எழுதின வந்து அந்த கணம் இருக்குல்ல, அதை சொல்கிறது ரொம்ப அழகு. நான் நினச்ச வந்து காட்டு செடி நீல மலரை போன்று பிரகாசமாக ஆழ்ந்த அன்பினாலும் ஒரு வரி எழுதுறாங்க, இன்னொரு வரி எழுதுறாங்க, அவங்க செழித்த நெல்மணியாய் நேசம் பெருத்திருக்க அப்படின்னு, செழித்த நெல்மணியாய் நேசம் பெருத்திருக்க அப்படி என் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவர் நட்பாக இருந்த பொழுது காதலின் மரணம், குழந்தையின் வீரர்கள், வரிசையாக ஒரு லிஸ்ட் போடுறாங்க, ஒரு குழந்தையின் வீரர்கள், காதல், காதலின் மரணம், நட்பாக இருந்த பொழுது, அம்மாவின் கண்ணீர் அப்படி வரிசையாக சொல்லிட்டே வந்துட்டு அது கடைசியில் வந்து அதை வரையில் ஒரு அளவு சொல்கிறாங்க, இவையெல்லாம் தொடர்பற்று தொடர்பு கொண்டிருக்கிறது, இவையெல்லாம் தொடர்பற்று தொடர்பு கொண்டிருக்கிறது, எதுனா குழந்தையின் வீரர்கள், அம்மாவின் அழுகை, இதுன்னு வரிசையாக சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு, இவை இவை தொடர்பற்று தொடர்பு கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கும் நதியை போல. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு காலேஜில் வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார், தெர் இஸ் நத்திங் கால் ப்ரெசன்டென்ஸ் சார், இங்கிலீஷ் டீச்சர்ல கிளாஸில் ப்ரெசன்டென்ஸே உனக்கு கிடையாதுடா, நான் எப்படி இருக்க முடியாது, நான் சின்ன பிள்ளைங்க வந்து ப்ரெசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் ப்ரெசென்ட்லாம் சொல்லி கொடுத்து குழப்பி மார்க் வாங்காமல் ஒவ்வொரு தடவை ஃபெயிலாக பண்ண சொல்லிட்டு, அது ப்ரெசன்டென்ஸ்லேயே எனக்கு கிடையாது ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறான்னு யோசிச்ச பொழுது அவர் சொன்னார், ப்ரெசன்டென்ஸ்னு சொல்லும் பொழுது அந்த காலம் இறந்து போயிடுது, அப்போ அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுதுன்னாரு, ப்ரெசென்ட் உனக்கு கிடையவே கிடையாது, கனவே கிடையாதுன்னார். அப்போ நதி என்பது தொடர்பு கொண்டது இல்லைல்ல, நதி என்பது தொடர்பற்று இருக்கும் தொடர்பு தான் நதி, அது அவ்வளோ அழகாக வந்துருச்சதில்ல, இவை தொடர்பற்று தொடர்பு கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கும் நதியை போல அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பெரிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதில் அதாவது நான் பிடிச்சிருந்தேன்னு சொல்ல எனக்கு பிடிச்சிருந்தது இல்லை, அந்த வரியில் வந்து அந்த படம் தெரிஞ்சது, புது காதலனை போல மெல்ல மெல்ல நகர்ந்துன்னு ஒரு வழி இருந்தாங்க.
எனக்கு அவரை கேட்ட உடனே வந்து ஒருத்தன் ரொம்ப எப்ப தொடரலாமா வேண்டாமா தயங்கி தயங்கி மெதுவா தான் பக்கத்துல வருவான். புது காதலனை போல மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு வழி இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஏற்கனவே சொன்னார் இந்த இதை, பட்டினியாய் கூண்டுக்குள் வளர்க்கப்படும் புலியாய் இருப்பவளால் காலிடுக்கில் இருக்கும் உணவு புறா போல் அத்தனை பாந்தமாக உண்ண முடியாது அப்படின்னு. அது வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி புறா சைவம் அசைவங்கிற குழப்பம் இல்லை எனக்கு. புறா அவளை மெதுவாக தானே சாப்பிடும், பசியோடு இருக்க புளி இப்படி சாப்பிடாதல்லங்கிற படம் மட்டும் தான் எனக்கு மனசில் இருந்துச்சு. அதை போன்ற வரிகளாக எனக்கு வந்து அப்படி பிடிச்சிருந்துச்சு. இந்த கவிதை வந்து இந்த தொகுப்பு முழுமுக்க காதலோ காதல் துயரத்தையோ காதல் பிரிவோ மட்டுமோ பேசாம வேற வேற பேசுதுன்னு அவர் பத்து தலைப்பு சொல்றேன். தலைப்பு கேட்டீங்கன்னா அவர் புரிஞ்சிருந்த தலைப்பு வந்து தொடர்பற்ற நதி தனிமை அதிகாரத்தின் மூத்திர நாட்டம் ஆதி இலை பெண் இருந்தாள் இரவின் குழந்தை நான் அவமானம் வண்ணதாசன் கவிதைகள் இதெல்லாம் தலைப்பு கவிதையோட தலைப்பு வண்ணதாசன் கவிதைகள் அம்மாவின் வாசனை E=MC². இப்போ இந்த பத்து தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கவிதை வேற வேற வகையாக எதுவாகலாம் இருக்கு இந்த கவிதைங்கிறது. இந்த கவிதை வந்து இந்த கவித்துவத்தில் வந்து எல்லோரும் சொன்னது போல காடு அதுன்னு அதிகமாக பேசினா கூட நான் நினச்சது இந்த கவிதை பூரா சந்திராவின் கவிதை பூரா நிறைஞ்சு வழிகிறது வந்து இரவு தான் நினைக்கிறேன். இரவு முழுக்க எல்லா இடத்துலையும் இரவை கொண்டாடும் ஒரு ஆளை தான் சந்திரா தெரியுறாங்க. எனக்கு சுந்தர வேறு தெரியும் ரொம்ப வருஷமா. எப்பொழுதும் இரவில் வெளியே இருக்கிற சுந்தர் தான் சந்திரா. 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. காரணம் புள்ளேன்னு ஒன்று இருக்கிறதுனால பெண் எப்பொழுதும் வெளியே சுத்துற சுந்தரம் நமக்கு கிடையாது. இங்கே அதனால் சந்திரா 8 மணிக்கு வீட்டுக்கு போகிறாள், இரவு முழுக்க வெளியே சுத்துறாள் சுந்தர். இந்த கவிதை தொகுப்பு படித்தபோது தான் எனக்கு புரிஞ்சு வெளியே சுத்துறவங்க பேர சுந்தர் தான் உள்ளுக்குள்ளே இருந்திருக்காரு, உள்ளுக்குள்ள இருக்க சந்திரா தான் வெளியே சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு. இரவை வந்து இப்படி திருப்பி திருப்பி பிரட்டி பிரட்டி இத்தனை வகையாக பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனேன். அதில் காரணம் அவங்க சொல்றதை போலவே சந்திரா யாருன்னு கேட்டால் இரவின் குழந்தை தான் சந்திரா. அதான் எனக்கு ஒரு கவிதைக்கு தலைப்பாகவே இருக்கு. அந்த இரவை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறாங்க. வெறிச்சோடிய இரவில் நகரத்தின் சாலையில் கரை கொண்ட நிலவு, வெறிச்சோடிய இரவில் நகரத்தின் சாலையில் கரை கொண்ட நிலவு இரவை தின்று மதி பிறழ்ந்து ஆடுகிறது, மரம் பூக்களை சொறிய இரவு கவழ்கிறது அப்படின்னு. எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு ஒரு பெண்ணும் உள்ள இருப்பதனால் உள்ள இருப்பதா அர்த்தம் இல்லை, அவள் வேற ஒரு உலகத்தை உள்ளுக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு இந்த கவிதையில புரிய வந்துச்சு எனக்கு. இந்த கவிதை மொத்தமும் என்ன செஞ்சிருக்கு தமிழ்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சங்ககாலம் தொடங்கி இப்போ வரையும் பெண்ணை பார்த்த பார்வை அல்லது பெண் கவிஞர்கள் எழுதியது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ காதலன் வந்தா ராத்திரி என்னை தொட்டான், பெண் சோகமா நிற்கிறா தோழி கேட்குறா சங்ககால பாட்டில், ஏன் நீங்க சோகமா நிற்கிற அப்படின்னு இல்லை, அவன் வந்தான் என்னை தொட்டான் ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஓடிட்டான், நான் வந்து ஒரு யானை வந்து சாப்பிட்றதுக்காக முடிச்ச ஒரு மரக்கிளையை விட்டுட்டு போனது போல ஒட்டவும் முடியாம வீழவும் முடியாம தடுமாறுறேன் அப்படிங்கிற புலம்பலாத்தான் சங்ககால பாட்டு இருந்திருக்கு. அப்போ அன்றிலிருந்து இன்னைக்கு சந்திராவின் கவிதை வந்து பார்த்தோம்னா சந்திராவின் கவிதை என்னவா இருக்குன்னா, ஓ அதனால என்ன நட்டப்பட்டது நீ தானே அப்படின்னு சொல்றதா இருக்கு. அப்போ இது ஒரு பெண்ணின் வளர்ச்சி தானே, நான் இப்படி நொந்து போய் ஒடிஞ்ச கிளையா கிடக்கிறேன்னு புலம்பாம. அதுல ரொம்ப அழகு என்னன்னா இந்த கவிதை மொத்தமும் பெண்ணின் குரல் என்னவா இருக்குன்னா, நான் அதை பிரியா தம்பி சொல்லிடப்படாமல் ஒரு பதட்டத்திலே இருந்தேன், நான் ஒருபோதும் என்னை நிராகரித்துக் கொள்வதில்லைன்னு வருகிறீர்கள், நான் ஒருபோதும் என்னை நிராகரித்துக் கொள்வதில்லை, இதைத்தான் பாரதி சுயநலம் பேணும்னு சொல்றானோன்னு எனக்கு தோணுச்சு. நான் தான் நிராகரிக்காம இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். மற்ற நிராகரிச்சா என்ன நிராகரிக்காட்டா என்ன, நான் ஒருபோதும் என்னை நிராகரித்துக் கொள்வதில்லை. அப்ப சங்ககால பாட்டில் ஒடிந்த கிளை போல் தொங்கிய பெண் சந்திராவின் கவிதை வரியில எங்க வந்து நிக்கிறானா, நான் ஒருபோதும் நிராகரித்துக் கொள்வதில்லை நீ வர்றியா வரலையா அதை மட்டும் சொல்லுங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறா. அவர் சந்திராவின் வரிகளைப் போலவே இந்த புத்தகம் நிராகரிக்க முடியாத புத்தகமா இருக்க வேண்டும் இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துகிறேன், நன்றி. வணக்கம். நண்பர்களே வணக்கம். ஒரு கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதை விட இந்த கவிதைக்கான வந்து விமர்சனங்கள் வெயில் வச்சாரு அவருடைய அந்த கவிதைகளை, சந்திராவோட கவிதைகளை அறிமுகப்படுத்தி அது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீனகரணை கவிதைகளுக்கான சவால்களையும் அவர் எடுத்து சொன்னார். அடுத்து பிரியா தம்பி பார்த்தீங்கன்னா சந்திராவோட கவிதைகளை விட கதைகளுக்கே உள்ளே போயிட்டாங்க. நரன் வந்து கவிதைகளோட கிட்டத்தட்ட வச்சது வந்து ஒரு விமர்சனமாகவே இருந்தது. விஷ்ணுபுரம் சாரோட சந்திராவோட கதைகளில் இருக்கக்கூடிய கவித்துவமான வரிகளை ஞாபகப்படுத்தினார். ராம் இயக்குனர் வந்து படிக்க முடியாதுன்ன காரணத்தினால ஏற்கனவே சொன்ன விஷயங்களை பாராட்டாகவும் அதை வந்து வாழ்த்தாகவும் அவர் வச்சுக்கிட்டாரு. வழக்கம் போல் சினிமா மேடைகளில் பேசுகிற மாதிரியே கரு பழனியப்பன் இந்த மேடையும் கலகலப்பாக அவருடைய தெரிந்த ஆங்கில கவிதைகளையும் சங்ககால கவிதைகளையும் வச்சு நம்ம நிறைவு பண்ணிட்டாரு. இது என்னன்னா அவருடைய சினிமா மேடைகளை பல தடவை தொடர்ந்து பார்த்ததுனால நமக்கு தெரிய வந்தது, இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு போய் நம்ம பார்த்ததுனால தெரிய வந்தது.
முக்கியமான விஷயம் நன்றி உரை ரமேஷ்குமார்னு போட்டிருக்கு. நான் வந்து நன்றிக்கு நிற்கிறேன் பார்க்குறீங்க. ரமேஷ்குமார் இங்கே பிடிச்சி என்ன தள்ளிவிட்டார். முத்துக்குமார் இல்லாததுனால அவர் சார்பாக வந்து இங்கே உங்ககிட்ட ஒரு மன்னிப்பை வச்சுக்கணும். அதே மாதிரி இயக்குனர் ராம் கடைசியாக ஒரு விஷயம் ஞாபகம் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது என்னென்னா யாரையுமே குறிப்பிடாத விஷயம் பதிப்பாளர். பதிப்பாளரை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில படம் எடுக்கிறதும் புத்தகம் பதிப்பிக்கிறதும் எவ்வளோ கஷ்டம்ங்கிறத நரனும் ஒத்துப்பாரு, வெயிலும் ஒத்துப்பாரு, ரமேஷ்குமாரும் ஒத்துப்பாரு. சந்திரா எல்லாரும் ஏற்பட கூப்பிடும் போது அவங்களுடைய முதுகெலும்பா இருக்கிற நிக்கேசிய முதுகெலும்பை பிடிச்சி இங்க போய் முதல்ல நீங்க நன்றி சொல்லுங்கன்னு தள்ளிவிட்டுட்டாரு. வந்திருந்த அனைவருக்கும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கின ஜெயராணி முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் உங்களுக்கு பட்டாம்பூச்சி பதிப்பதன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.